السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த சமுதாயத்திலே ஊடுருவி இந்த சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற சில தீமைகளை பற்றி நாம் விழிப்புணர்வு பெற்று அந்த தீமைகளை நம்மிடமிருந்து முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சமூகத்திலே நிலவுகின்ற தீமைகளிலேயே மிக முக்கியமான தீமை என்று நாம் சொல்வதாக இருந்தால் வரதட்சணை என்ற தீமையைத்தான் முதலிடத்தில் வைத்து நாம் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், இந்த வரதட்சணை என்ற தீமையை நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் வெட்கமில்லாமல் ஒரு தவறு செய்கிறோம் என்ற உறுத்தல் கூட இல்லாமல் வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த வரதட்சணை என்ற கொடுமை சமுதாயத்தில் உள்ள அத்தனை பேரையும் கடுமையாக பாதித்திருக்கிற காரணத்தினால் நாம் களையெடுக்க வேண்டிய தீமைகளிலே முதல் தீமையாக வரதட்சணையை கருத வேண்டியிருக்கிறது. வரதட்சணையை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், உலகத்திலே சில காரியங்களை சில பேர் தீமை என்று சொல்வார்கள், அதையே பல பேர் தீமை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். மதுபானத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் முஸ்லிம்களாகிய நாம் மதுபானம் அருந்தக்கூடாது என்று சொல்வோம். நம்முடைய மார்க்க சட்ட பிரகாரம் அது ஒரு பயங்கரமான குற்றச்செயல் என்று சொல்வோம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அதை குற்றம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? இல்லை. அவர்கள் குற்றம் சர்வசாதாரணமாக திருமணங்கள்ல நல்ல நாட்கள்ல ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை குற்றம் என்று பெரும்பாலோர் உணரவில்லை. பெரிய பெரிய படித்தவர்கள், பண்டிதர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் கூட இந்த மதுபானம் என்ற தீமைக்கு உட்பட்டிருக்கிறார்கள், அதை நியாயப்படுத்துகிறார்கள். எத்தனை அரசாங்கங்கள் அதற்கு அனுமதி கொடுக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். லாட்டரி சீட்டு, சூதாட்டம் இதெல்லாம் கூடாது என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். உலகம் எல்லாம் சேர்ந்து அதை தீமை என்று சொல்கிறார்களா? இல்ல. சில பேர் தீமை, சில பேர் செய்யலாம் சொல்றாங்க. ஆனால் இந்த வரலட்சணையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் செய்யறவன்ல இருந்து செய்யாதவன்ல இருந்து எல்லாருமே தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம் இருக்குது என்று சொன்னா அது வரலட்சணை தான். முஸ்லிம்களும் தவறு என்று சொல்றாங்க, இந்துக்களும் தவறு தான் சொல்றாங்க, கிறிஸ்தவர்களும் இது தவறு என்று சொல்றாங்க, பகுத்தறிவாளர்கள் இது சரியில்லைங்கிறாங்க, ஆண்கள் செய்யலையும் தப்புன்னு தான் சொல்றாங்க, பெண்களும் இது வேணா ஒழிக்கணும் தான் சொல்றாங்க, நம்ம அரசாங்கங்கள் அதுக்கு எதிராக சட்டங்கள் போட்டிருக்கிறது. எல்லாருமே சமூக ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் யார் எடுத்து கேட்டாலும் இது சரியா தவறா என்று நீங்கள் கேட்டீர்களே ஆனால் வரதட்சணை வாங்குவது தவறுதான் என்பதுல ஏகமனதான முடிவோடு இருக்கிறார்கள் எல்லாருமே. ஒரு இஸ்லாமிய வட்டத்தில் இருந்துதான் இதை தீமை என்று நிறுவ தேவையில்லை. முஸ்லிம்களாக இல்லாதவர்களும் இதை தீமை என்று ஒப்புக்கொள்ற அளவுக்கு ஒரு பெரிய தீமை. அதே நேரத்தில் இவ்வளவு எல்லோராலும் ஏகோபித்து தீமை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் எப்படி நடைமுறைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. தீமையான காரியத்தை ஒருத்தன் செய்யறதா இருந்தா ஒளிஞ்சுக்கிட்டு தான் செய்வான், மறைஞ்சுக்கிட்டு தான் செய்வான்,
எதை அதுக்கேந்து ஒரு வட்டத்தை உண்டாக்கி கொண்டு அவர்கள் மத்தியில தான் செய்வான். நம்ம எல்லாம் தீமையிலே சின்ன தீமை என்று கருதக்கூடிய ஒரு புகைப்பிடித்தல், அது பெரிய தீமை தான். ஆனா நம்ம சமுதாயத்தில் சின்ன தீமை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த புகைப்பிடிக்கிற எடுத்துக்கிறங்க, இத வந்து தகப்பனுக்கு முன்னாடி ஒருத்தன் புகைப்பிடிப்பானா? பிடிக்க மாட்டான். படிச்சுட்டு இந்த வாத்தியாருக்கு முன்னாடி போய் தம்மடிப்பானா? செய்ய மாட்டான். ஜமா தலைவருக்கு முன்னாடி போய் செய்வானா? செய்ய மாட்டான். ஒரு அமைச்சர் அதிகாரி முதலமைச்சருக்கு முன்னாடி புகைப்பிடித்துக் கொண்டு போய் மனு கொடுத்து பேச முடியுமா? பேச மாட்டான். அப்ப இந்த புகைப்பிடித்தல் என்ற இந்த தப்ப ஒளிந்து மறைந்து அதுக்கேண்டு அவன் போட்டுக்கொண்டு ஒரு வட்டத்துக்குள்ள நின்று குடிக்கிற செய்யற காட்சி நீங்க பாக்குறீங்க. சின்ன தீமை இது. இந்த சின்ன தப்பை செய்யும் பொழுது கூட மனிதன் எப்படி செய்யறான்னு கேட்டா ஒரு குச்சம் இருக்கு அவனுக்கு. அந்த தப்பை செய்யும் பொழுது அவனுக்கு ஒரு உறுத்தல் இருக்கிறது. இது எப்படி தகப்ப முன்னாடி செய்யறது? இதை எப்படி தாய்க்கு முன்னாடி செய்யறது? இதை எப்படி நடுத்தருவுல செய்யறது? இதை எப்படி முக்கியஸ்தர்களுக்கு முன்னாடி செய்யறது? இதை எப்படி பள்ளிக்கூடத்துல செய்யறது? இப்ப தெருவுல பஸ் ஸ்டாண்ட்ல கூட செய்யறது தயக்கம் வாங்கி விட்டாங்க. பொது இடத்தில் குடிக்க கூடாதுன்னு சட்டத்தை போட்டு அதுவும் இல்லாம போச்சு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு கூச்சத்தோட செய்கிறான் சின்ன தீமை கருதக்கூடிய இந்த புகைப்பிடித்தல. இந்த வரதட்சணத்துக்கு பாருங்க, எல்லாரும் தீமைன்னு ஒத்துக்கிட்ட இந்த விஷயத்தை ரகசியமாக செய்யறான். தீமைங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. இந்த தீமையை நம்ம எப்படி செய்யறோம் தெரியுமா? போஸ்டர் அடிச்சு ஒட்டாத குறையாக எல்லாருக்கும் அறிவிக்கிறோம், நான் வாங்க போறேன், என கல்யாணம் வரப்போகுது, நான் வாங்க போறேன், பொண்ணு வீட்டுல வரதட்சணை வாங்க போறேன் என்று ஊர் அறிய அவன் அறிவிக்கிறான். பள்ளிவாசல்ல வைத்துக் கொண்டு அதற்கு நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஜமாத்து தலைவர் வந்து அதுக்கு சாட்சியா இருக்கிறார். மார்க்க அறிஞர்கள் வந்து அதுக்கு வந்து பாத்தியா ஓதுகிறார்கள். பல பகுதிகளில் இல்லைன்னு மறுக்க இயலாது. ஊர்ல உள்ள முக்கியமான மெம்பர்ஸ் எல்லாம் அதை வந்து அந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப ஒரு தப்பு ஒன்று தெரிகிறது. அந்த தப்ப ஜமாத்து தலைவர் முன்னாடி செய்யறான், ஜமாத்து நிர்வாகி முன்னாடி செய்யறான், உளமாக்கள் மத்தியில வைத்து செய்கிறான், அல்லாவுடைய ஆலயத்தில் வைத்துக் கொண்டே இந்த வரதட்சணை வாங்கி கொடுக்கிற நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் செய்யறான். அப்ப தவறு என்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தீமைய நாம எப்படி எதிர்கொள்றோம் கேட்டா, ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு யாருக்காவது உறுத்தல் இருக்குமா? யாருக்காவது ஒரு மனசுல ஒரு கூச்சம் இருக்குமா? அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு தப்பான காரியத்தை தப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி செய்வோமோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஒழிக்க முடியல. நீங்க ஒளிஞ்சு மறைஞ்சு செஞ்சாலும் வைங்க, ஒழிச்சு பண்ணலாம். இவன் தான் அதை பெருமையாக நினைக்கிறான். ஒரு பீடி குடிக்க போறான் ஒருத்தன், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் புகைப்பிடிக்க ஆரம்பிக்க போகிறேன், எல்லாரும் வாங்கன்னு அறிவிச்சுட்டு குடிக்க முடியுமா? ஊர் மக்களையெல்லாம் சாட்சியா வச்சுட்டு குடிக்க முடியுமா? செய்ய முடியாது. சின்ன ஒரு அற்பமான இந்த தீமையை கூட அப்படி செய்ய மாட்டான். அப்ப இந்த வரதட்சணை என்பதை வந்து நம்ம எப்படி கவனிக்க வேண்டிய விஷயம் என்று கேட்டால், இந்த சமுதாயம் மேலோட்டமா தான் தீமேண்டு வழங்கி வச்சிருக்குது. தீமேண்டு வழங்கி வச்சிருக்குது. நம்ம எந்த மாதிரி வழங்கி இருக்கிறோம்னா, உலமாக்களும் பெரியவர்களும் ஜமாத்து நிர்வாகிகளும் சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களும், மக்களை தான் சொல்லணும், ஜமாத்து நிர்வாகி சொல்லி என்ன பண்றது, மக்கள் வழியில ஜமாத்து போறாங்க. அப்ப எல்லாம் நம்ம எப்படி வழங்கி இருக்கோம் கேட்டா, வரதட்சணை தப்பு தான், அவ்வளவு பெரிய தப்பு தான் கிடையாது. பள்ளிவாசல்ல வச்சு செய்யற அளவுக்கு உள்ள தப்பு தான் அது. நம்ம எதனால ஒழிய மாட்டேங்குது கேட்டா, அதை பள்ளிவாசல்ல வச்சே செய்யலாம், அஜரத்தை சாட்சியா வச்சுக்கிட்டு கூட செய்யலாம், பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட செய்யலாம். ஊருக்குள்ள வெக்கம் இல்லாம டீ கடையில மளிக கடையில தெருவுல வீதியில பஸ் ஸ்டாண்ட்ல நாலு பேருக்கு விளம்பரப்படுத்தி கூட செய்யலாம். சாதாரண சின்ன மேட்ரு என்று எப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, எப்படி ஒளி ஒரு தீமைய வந்து அதை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்கினீங்க ஒளிஞ்சு போயிடும். நான் புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்றேன், இந்த சமுதாயத்தில் பள்ளிவாசல் பக்கம் தலை வைத்து படுக்காதவன் அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறான், அல்லது வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் பள்ளிவாசலுக்கு வர்றவன் அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்கத்தான் செய்யறான். இந்த மாதிரியான ஆட்கள் கூட கூப்பிட்டு வச்சு பன்றிக்கறி பிரியாணி வச்சிருக்கோம், சாப்பிடுவாங்கன்னு சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். நான் அஞ்சு வேளை தொழுகிறாரையும் ஹாஜியாரையும் ஏழு சில்லா போற வரையும் நான் கேட்கல. நான் சொல்வது, பள்ளிவாச தொடர்பை இல்லாத ஒருத்தன் பேர் தான் முஸ்லீம், அவ்வளவுதான் அவன்கிட்ட இருக்குது. பெருநாளைக்கு பள்ளிவாசலுக்கு வருவான், புது செட்டை போடுவான். இதை தவிர அவனுக்கு இஸ்லாத்துக்கு தொடர்பு இல்ல. அவனுக்கு நம்ம கூட்டிட்டு வந்து பன்றிக்கறி வறுவல் சாப்பிடுறான்னு என்ன செய்வான்? அட பாவி,
அன்று கறிய நான் சாப்பிடுறதா என்று சொல்றான். இஸ்லாமே உன்ட்ட இல்ல, அவன் என்ன சொல்றான், பன்றி கறிய நான் எப்படிப்பா சாப்பிடுவேன், பன்றி ஹராம்ல அது சாப்பிடலாமா என்று அவன் கேட்கிறான். ஏன் அப்படி கேட்கிறான், அவன்கிட்ட தொழுகை நம்ம ஒண்ணுமே இஸ்லாமே இல்லையே, அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்பதை அவ்வளவு அழுத்தமா நாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், சின்ன குழந்தையில இருந்தே அவனுக்கு நல்லா ட்ரைனிங் பண்ணி அந்த பன்றி அம்மா சொத்து கூட பாத்துறாத என்று அதன் மீது வெறுப்பு ஏத்தி வெறுப்பு ஏத்தி வெறுப்பு ஏத்தி வளர்த்த காரணத்தினால் அவன்கிட்ட டோட்டலா இஸ்லாம இல்லாம போனா கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா ரொம்ப கவனமா ரொம்ப பிடிப்பா இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த பன்றிக்கறி தீமே தெரிஞ்ச அளவுக்கு வரதட்சணையும் தீமே என்று குழந்தை பருவத்தில் இருந்தே ஊட்டப்பட்டு அது பயங்கர தீமை பெரிய கெடுதி தரக்கூடியது என்பதை விளக்கி இருந்தோம்னு சொன்ன வரதட்சணை வாங்க மாட்டான். அப்ப இந்த தீமையை வந்து அவனு சீரியஸா உணரல, வரதட்சணைங்கிறத தீமே விளங்கி இருக்கிறார்களே தவிர சாதாரண ஒரு தீமை பெரிய பாரதூரமான தீமையெல்லாம் இல்ல என்று இந்த சமுதாயம் நினைக்கிறது. அதனால முதலில் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, வரதட்சணைங்கிறது இந்த பொம்பளையில காசு வாங்குறோம் இதுல என்ன இருக்குது, அவங்க மகளுக்கு அதுக்கு நியாயங்கள் வேற. இந்த வரதட்சணையை வாங்குறவன் வந்து நியாயப்படுத்திக்கிறான், நியாயம் எதைப்படுத்தலாம், விபச்சாரத்தை நியாயப்படுத்தலாம், அது வந்து என்னமோ ஒரு தொழில் பாலியல் தொழில் அதுக்கு பேர் இப்ப நியாயப்படுத்திட்டு சில இருக்கணும் படிச்சவங்க இருக்கணும்ல அது நியாயப்படுத்தறான். அதே மாதிரி வரதட்சணையை நீங்க நியாயப்படுத்திட்டு போகலாம். ஆனால் இந்த வரதட்சணை நீங்க ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான குற்றம் வந்து இருக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்றோம், ஒரு தீமையை நம்ம எடை போடுறதா இருந்தா அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன என்று நம்ம சிந்திக்கணும். ஒரு தீமை ஏற்பட ஒரு சாராயம் குடிக்க கூடாதுங்கிறோம், ஏன் கூடாதுங்கிறோம், அதுவும் தண்ணி தான், தண்ணியா தான் இருக்குது, தண்ணியை குடின்னு சொல்றோம் சாராயம் குடிக்காதுங்கிறோம், ஏன், அது ஏற்படுத்துற விளைவை பாக்குறோம். தண்ணியை குடிச்சா மனுஷனாவே இருக்கிறான், மத்த தண்ணியை குடிச்சான்னு சொன்னா மனுஷனா இருக்க மாட்டேங்கிறான், வேட்டியை ஊத்து போட்டு கிடக்கிறான், சாக்கடையில் உளுந்து கிடக்கிறான், தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியல, பின்னாடி போட்டு அடிக்கிறான். அப்ப அந்த விளைவு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது, இப்படி ஒரு மோசமான விளைவு ஏற்படுத்துமையானால் இது தப்புதான், இது ஒழிக்க வேண்டியதுதான் என்று நம்ம வழங்கிக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த வரதட்சணைங்கிறதுனால என்ன கேடு முதல்ல வழங்க, ஒரு சமுதாயத்தில் வரதட்சணை நிலவுமையானால் அந்த வரதட்சணை என்ற பழக்கம் ஒரு ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற வரைக்கும் அதனால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் என்பதை நீங்கள் விளங்கினீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்நாள்ல சாவுற வரைக்கும் வரதட்சணை நினைத்து கூட பார்க்க மாட்டீங்க, இவ்வளவு பெரிய தப்பையா நம்ம லேசா நினைச்சோம் என்ற உணர்வு நீங்கள் பெறுவீர்கள். இந்த வரதட்சணை என்னென்ன தீமை ஏற்படுத்துது ஒன்னொன்னையா பாருங்க, அது உங்க மாவட்டம் ரொம்ப ஸ்பெஷல். இதுல இப்ப நான் சொல்லக்கூடிய முதலாவது தீமை என்ன தெரியுமா, இந்த வரதட்சணை ஏற்படுத்தின பாதிப்புகள்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லலாம். உங்க மாவட்டத்தில் வந்தா பிபிசிக்காரன்னு போனா டாக்குமெண்ட் தயாரிச்சிட்டு போனான் என்ன மேட்டர், உங்களுக்கு உங்க மாவட்டத்தில் வந்து பெண் குழந்தைகளை உயிரோடு கொல்லுவது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட மாவட்டம், உங்க தர்மபுரி மாவட்டத்தில் தான் தன்னுடைய பெண் குழந்தைகளை தாயே கொல்லக்கூடிய கொடுமை தமிழகத்தில் முதன் முதலிலே வெளிப்படையாக தெரிய வந்தது, ஆரம்பிச்சுன்னு சொல்ல முடியாது, வெளிப்படையாக உலகத்துக்கு தெரிய வந்தது. உங்களுக்கு அடுத்தபடியாக உசிலம்பட்டி பகுதி வருகிறது, அதுக்கப்புறம் சேலம் வருகிறது. ஆக இந்த தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய பெண் குழந்தைகளை தானே ஒரு தாய் கொள்ளக்கூடிய ஒரு கொடூரம் அரங்கேற காட்சியை பார்க்கிறோம். இந்த கொடூரத்தை வந்து உலகத்தில் உள்ள பிபிசிங்கிற அந்த ஒரு தொலைக்காட்சி உங்க மாவட்டத்தில் எங்கெல்லாம் சிசுக்குலை நடந்திருக்கிறது என்று ஆய்வு பண்ணி அவர்கள்ட்ட ஒரு பேட்டி வாங்கி ஒளிபரப்பணும். உலகம் முழுசு நடந்துச்சு, நம்ம மாவட்டம் என்ன செஞ்சு உலகம் முழுசு அப்ப பேமஸ் ஆ போச்சு தர்மபுரி மாவட்டம், உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தான். அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, தான் தான் பெற்ற குழந்தையை தானே கொன்று விட்டு ஒரு தாய் சொல்லுகிறாள், நாங்க எப்படிங்க வளர்க்கறது, வளர்த்து சொத்தகத்தை போட்டு வளர்த்துருவோம், மாப்பிள்ளை எங்களுக்கு வாங்க முடியாது, மாப்பிள்ளை கிடைக்காத, அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணுமே, காலமெல்லாம் அதை வந்து ஏங்கிக்கிட்டு இருக்க, அதை பார்த்து நாங்க ஏங்கிக்கிட்டு இருக்கிறதா, டெய்லி செத்து செத்து பிழைக்கிறதுக்கு ஒரே நாள்ல முடிஞ்சு போயிரு, அதுக்கு தான் கொண்டு விட்டேன் சாதாரண சொல்லுது.
சும்மா சாதாரண ஒரு மண்பானை உடைச்சா அது எவ்வளவு ஃபீலிங்ல இருப்பாங்க, அவ்வளவுதான் அந்த பொம்பளைக்கு இருக்குது. அந்த பொம்பளை சொல்லுது, ஒரு மண்பானையை போட்டு கீழே உடைச்சா என்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்படி அந்த இன்டர்வியூ கொடுக்குது அந்த அம்மா. ஏன் கொண்டு மாப்பிள்ள வாங்கல, வசதி இல்ல. அப்ப நம்ம என்ன இதுல விளங்குறோம் கேட்டா, வரதட்சு வாங்க இயலாதுன்னு அம்மா சொல்லுது. ஆண்களாக பிறந்தவர்கள் பெண்களிடத்துல போய் எங்களுக்கு இவ்வளவு வேணும், நகை வேணும், ரூபா வேணும், வீடு வாசல் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், தொழில் வேணும், விசா வேணும் என்றெல்லாம் கேட்கிற காரணத்தினால், அதை வாங்கித்தர வக்கு இல்லாத ஒரு நிலையில என்ன முடிவெடுக்கிறது சமுதாயம் கேட்டா, தன் குழந்தையை தானே கொள்வது. எப்படி எல்லாம் கொள்றாங்க, குழந்தை பிறந்த உடனே வாயில நெல்மணியை போட்டு நெல்ல போட்டா தாங்குமா குழந்தைக்கு, சோரே செமிக்காதுன்னு அல்ல பாறை உரு பிறக்கும் போதே உற்பத்தி ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த குழந்தை தொண்டையில கொண்டு நெல்ல போட்டா அஞ்சாறு நெல்லத்துக்கு போட்டா கதை முடிஞ்சு போயிடும். கள்ளிப்பாலை ஊத்தி சாவடிக்கிறது, ஈர துணியில சுத்தி வச்சு சாவடிக்கிறது, அழக அழக சோறு சாப்பாடு கொடுக்காம சாவடிக்கிறது, துணியை போட்டு போத்தி முகத்துக்கு மூச்சு விட முடியாம சாவடிக்கிறது என்றெல்லாம் பல வகைகளில பெற்ற குழந்தையை தாய்மார்களும் தந்தைமார்களும் சேர்ந்து கொலை செய்யறாங்க. அது மாத்திரம் இல்ல, இது உங்க கிராமத்தில் உங்களுக்கு டெக்னாலஜி பத்தாத காரணத்தினால அப்படி செய்யறீங்க. படிச்சவருக்கான படிக்காத மக்கள் செய்யறாங்க, விவரம் இல்லாம செய்யறாங்க. படிப்பு இருந்தா செஞ்சிருப்பாங்களா என்று நீங்க நினைக்க இயலாது. ஏன் என்று கேட்டால், படித்தவர்களும் கொள்ளுகிறார்கள், அவங்க எப்படி கொள்ளுகிறார்கள், வயிற்றுக்குள்ள வைத்தே கொள்ளுவார்கள். நீங்க வெளியே எடுத்துக் கொள்ளுவீங்க உங்க படிக்காத மக்கள். படித்தவர் என்ன செய்வாங்க தெரியுமா, சிட்டியில நகரங்களில் வசிக்கிறவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, ஆனா பொண்ணா சொல்லி போடுவாங்க, ஆனதான் பொண்ணுதாண்டு, ஆனண்டா விட்டுருவாங்க, பொண்ணுண்டா உள்ள வச்ச ஒரு ஊசியை போட்டு அறுத்து வெளியே பாடி எடுத்துட வேண்டியது அவ்வளவுதான். ஊசியை போட்டதா உள்ள நமக்கு தெரியாது, அது துடிக்கிறது தெரியாது, அது சாவுறது அது உண்மை தெரியாது, செத்து போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி அறுத்துக்கு வெளியே கடாசிடுறான். இது எங்க நடக்கிறது, நகர்ப்புறங்கள்ல நடக்கிறது. அப்ப ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக தவம் இருக்கக்கூடியவன், குழந்தை வேணுங்கிறதுக்காக வேண்டி பல வருஷ காலங்கள் என்னென்ன விரதங்களும் அதுவும் இதுவும் என்று எல்லா சமுதாயத்திலையும் நேர்ச்சை என்ன, தொழுகை என்ன, விரதம் என்ன, வேப்ப மரத்தை சுத்துவது என்ன, ஆலமரத்தை சுத்து, அவங்க நம்பிக்கை பிரகாரம் அதை சொல்லிக்கிட்டு எத்தனை பேர் போல வைத்தியம் இருக்கா பாத்தீங்களா. வைத்தியர்களை நல்லா சம்பாதிக்கிறவங்க யாரு தெரியுமா, உங்களுக்கு ஆண்மை இல்லையா, மலட்டுத்தன்மை இல்லையா, மலட்டுத்தன்மையா, பத்து வருடமாகியும் குழந்தை இல்லையான்னு ஒரு போர்டு போடுங்களேன், கொட்ட ஆரம்பிச்சிடும். இதுல நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்கு இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதன் பொம்பளை பிள்ளை என்ன கொள்றான்னு சொன்னா, இந்த நிலைக்கு அவர்களை தள்ளியது யார், வரதட்சணை என்ற கொடுமை எங்க தலைவிரித்து ஆடுகிறதோ அங்கே சிசு கொலைகள் நடக்கும். சிசு கொலை நடந்த நமக்கு என்னங்கிறீங்களா, சொல்ல முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வைதல் மவூதத்து சுயிலத் பி ஐயதம்பின் குத்திலர், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் மறுமையிலே விசாரிக்கப்படும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க குழந்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு கொலை செய்தார்கள், வரதட்சணைக்காக அவங்க கொலை செய்யல, உயிரோடு கொலை செஞ்சாங்க. அந்த கொலை எதுக்கு செய்யல, வரதட்சணை கொடுமை தலைவிரிச்சு ஆடுதுன்னு சொல்லிட்டு கொலை செய்யல, வேற எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளை பிறந்தா ஸ்டேட்டஸ் கம்மியாது, அது வந்து அவருடைய தகுதியை குறைச்சிருமா, வெக்கப்பட்டுக்கிட்டு, அதாவது பொம்பளை பிள்ளை பெத்து தாண்ட அந்த காலத்துல அது எப்படி பேசுவாங்கலாம், பொம்பளை பிள்ளை வாடுறா அந்த மாதிரி கேள்வி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பொம்பளை பிள்ளை பெற்றதுக்காக வேண்டி உலகத்துல கேள்வி பண்றாங்கிற அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டி கூட்டம், அதுக்கு பயந்துகிட்டு என்ன செய்வான்னு கேட்டா, பெத்த பிள்ளைய கொள்றவன் இருந்தா அன்னைக்கு. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒழிச்சு கட்டுறாங்க. அப்பதான் அல்லாஹ் இதை கேட்கிறான், வைதல் மவூதத்து சுயிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் மறுமையில் விசாரிக்கப்படும், ஐயதம்பின் குத்திலத், என்ன பாவம் செய்ததற்காக இது கொல்லப்பட்டது, இந்த பெண் குழந்தை என்ன தப்பு செய்தால் என்று கொல்லப்பட்டால் போலீசார் நின்றுவாங்க, என்ன தப்புக்காக கொல்லப்பட்டால் என்று கேட்டால் என்ன தப்பு சொல்லுவா, அந்த குழந்தை என்ன தப்பு சொல்லும், அந்த குழந்தையை கொன்றாலே ஒரு அம்மா அவ என்ன தப்பு அல்லாஹ் எடுத்து சொல்லுவா, இந்த பாவிகள் சொல்லுவா இல்லையா, இந்த பாவிகள் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினார்கள், என்னைய திருமணம் செய்து கொடுக்க முடியாமல் என் தகப்பன் பெற்ற பாட்டை நான் பார்த்தேன், அது என் மகள் விஷயத்தில் எனக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் கொலை செஞ்சேன், இவங்கதான் காரணம் சொல்லுவா, சொல்ல மாட்டாளா,
தூண்டுகிற காரணகர்த்தாவா இருந்தவர்கள் நல்லா சும்மா விட்டுருவாங்க நினைக்கிறீங்களா? நீங்க என்ன வரதட்சணை எவ்வளவு வாங்குற நம்ம செலாவுக்கு நினைச்சுக்கிற நம்மள வாங்குற நம்ம நாலு பேர் வாங்காம இருந்துருவோம். சமுதாயம் பூரா சேர்ந்து அங்க நிறுத்தப்படும் மறுமையில். அல்லாவிடத்தில் குழந்தைகளை கொன்ற குற்றம் எல்லாம் உங்களுக்கு பங்கு இருக்கு. வச்சுக்கிறீங்க யாரெல்லாம் வரதட்சணை வாங்குகிறீர்களோ, சிசுக்குள்ள தருமபுரியில் நடந்தாலும் சரி, சேலத்தில் நடந்தாலும் சரி, உசிலம்பட்டில் நடந்தாலும் சரி, அம்மாவுடைய தொகுதி ஆண்டிப்பட்டியில இப்ப ஃபேஷன் பங்கு திரும்பி இருக்கு, ஆண்டிப்பட்டியில் நடந்தாலும் சரி, அதுல நமக்கு பங்கு இருக்குது. அந்த குழந்தைகள் கொள்வதுல நமக்கு ஒரு ஷேர் இருக்கு. நல்லா போட்டு வைக்கிறான், நம்ம ஒண்ணும் செய்யாமலேயே அங்க ஷேர் கணக்கு ஏறிட்டு இருக்குது. அப்ப எப்படி நம்ம மறுமையில வெற்றி பெற முடியும் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த மாதிரி வரதட்சணை கேட்க போய் தானே ஒரு பெத்த பிள்ளைய ஒரு தாய் கொள்றான், தகப்பன் சேர்ந்து கொள்றான். இந்த ஒரு மோசமான விளை ஃபர்ஸ்ட் விளை வரதட்சணை ஒழிக்கப்பட வேண்டியதுதான் என்பதுல நீ அவ்வளவு இதெல்லாம் கவனிக்கிறது இல்ல. எதை வாங்குறோம் தர்றாங்க முடிஞ்சு வச்சு, அது நடக்காது. எங்க எல்லாம் இதனுடைய பாதிப்பு இருக்கிறதோ எல்லாத்தையும் சேர்த்து நாம் சுமக்க வேண்டி வரும். அப்ப இந்த வரதட்சணை எவ்வளவு பெரிய வரதட்சணை வந்து பெத்த பிள்ளையை கொல்ல தூண்டுறது, கொலை குற்றத்துக்கு தூண்டி விடுகிறது. இது ஃபர்ஸ்ட் அது ஏற்படுத்துற விளைவு. சில நேரங்களில் இந்த வரதட்சணை கொடுமையின் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? தற்கொலைகள் அதிகமாகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், செய்தித்தாள்களை புரட்டி பார்த்தீங்க சொன்னா வயிற்று வலியால் இளம்பெண் சாவுன்னு பேப்பர்ல வரும். வயிற்று வலினா என்ன? எய்ட்ஸ். அது என்ன தீராத நோயா? வயிற்று வயிற்று வலிக்கா வேண்டி யாராவது தற்கொலை பண்ணி சாவுவாளா? வயிற்று வலினா ஒரு மாத்திரை போட்டா பத்து நிமிஷம் ரெண்டு போயிரும் வயிற்று வலி. அது சின்ன ஒரு மேட்டர். அது வயிற்று வலிக்கு சாவுறது இல்ல, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கல. நம்ம தகப்பனுக்கு மாப்பிள்ளை வாங்கி தர வசதி இல்ல. அவ பாக்குறான், ஒரு மகள் வயசுக்கு வந்து விட்டால், 16 வயசாகிவிட்டது, 18 வயசாகிவிட்டது, 20 வயசாகிவிட்டது, 25 வயசாகிவிட்டது. அவளோட படித்தவர்கள் எல்லாம் அவ கல்யாணம் பண்ணி 4 பிள்ளையை பெற்றுக் கொண்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறார்கள். இவளுக்கு மாப்பிள்ளை இல்ல, பாப்பாவுக்கு தகப்பனுக்கு வாங்கி கொடுக்க வசதி இல்ல, எந்த சோர்ஸுமே இல்ல. இப்ப என்ன பண்றா? நம்ம நினைச்சு நம்ம தகப்பன் கவலைப்பட, நம்ம தாய் கவலைப்பட, எதுக்கு இந்த நிலைமை? நம்ம செத்துருவோம். தற்கொலை பண்ணிக்கிறது. பெண்கள் வந்து தங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கவில்லை என்ற உடனே தற்கொலை முயற்சியில் இருறாங்க. அதுதான் வயிற்று வலி சாவுன்றது அர்த்தம். பேப்பர்ல வருமே வயிற்று வலியால் இளம்பெண் சாவு, வயிற்று வலியால் சாகுறது அல்ல. வயிற்று வலியால் சாவுக்கு பின்னாடி எல்லாம் இந்த மாதிரியான கதை இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஒரு பெண்ணை வந்து தற்கொலை செய்யவே பெத்த தாய் பிள்ளைய கூல்றா, அது ஒரு பக்கம் துண்டிக்கிட்டு இருக்குது. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க கேட்டா, தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வதற்கு இந்த வரதட்சணை காரணமா இருக்கு. என்ன காரணம்? அந்த பொம்பளை சொல்லுவா மறுமையில் எல்லாம் கேட்பான்ல, ஏன் நீ தற்கொலை செஞ்சுக்கு தண்டனை உங்களுக்கு இருக்குது, நம்ம மேல பழிய சுமத்திட்டு அவங்க சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. என்னதான் காரணமா இருந்தாலும் தற்கொலை பயங்கரமான குற்றம். ஆனால் அது தூண்டியவர்கள் தப்பித்துக் கொள்வான்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு கலவரம் நடக்குது, கலவரத்துல ஈடுபட்டு நேரடியா களத்தில் நிக்கிறான, அவன் வந்து அவன் மட்டும்தான் ஒரு நாட்டில் தண்டிக்கப்படுவானா? அது தூண்டி விட்டவன் யாருன்னு அரசாங்கம் பார்க்காதா? பின்னணியில இருந்தவன் யாரு, அறிக்கை விட்டவன் யாரு, ஆயுதம் சப்ளை பண்ணவன் யாரு, அதுக்கு ஒரு எல்லாம் கடலாம் கவனிப்பாங்களா இல்லையா? ஒரு மனிதன் இதையெல்லாம் கவனித்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது படைச்ச இறைவன் இதை கவனிக்க மாட்டானா? தெரியாது நினைக்கிறீங்களா? கேட்கிறேன், இந்த பொம்பளை செத்ததுக்கு இவங்க எல்லாம் காரணம் அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாது? அல்லாஹ்வுக்கு தெரியும்னு சொன்னா அதற்கான சுமையை நமக்கு சுமத்தோட சுமத்த மாட்டானா? அப்ப நீங்க சிசு கோளை பாவத்தையும் சுமக்க போகிறீர்கள். யாரெல்லாம் இந்த வயிற்று வலி கேசுல சாவுதோ அத்தனையிலேயே தற்கொலைக்கு தூண்டிய பாவிகள். மார்க் அல்ல போட்டுட்டே இருப்பான், சிசு கோளைக்கு 10 மார்க், அதே மாதிரி தற்கொலைக்கு தூண்டினதுக்கு 10, கடைசி 100க்கு 100 போயிடும். 100க்கு 100 என்ன கிடக்க வேண்டியதான் நரகத்துல, கிடக்க வேண்டியதான் நரகத்துல. நன்மை 100க்கு 100 சொர்க்கத்துல கிடக்கலாம், தீமையில் 100க்கு 100. அந்த மாதிரி நம்ம மார்க்குகளை வர வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாதாரண காரியம் இல்லை இது. மறுமையை நம்பக்கூடிய மக்கள் கனவிலும் வரதட்சணை நினைக்க மாட்டாங்க. நம்முடைய நம்ம செய்யறதுலயும் பெரிய பாவம் இதுதான். இவ்வளவு நம்ம சுமக்க வேண்டி வருது என்று இந்த வினாடியை தெரிஞ்சு விடுவார்கள். தற்கொலைக்கு தூண்டுகிறதா? அவளை மட்டும்தான் தற்கொலைக்கு தூண்டுதா? சில பக்கம் அந்த பெண்ணே தற்கொலை பண்ணிட்டு போயிடுறா. எத்தனை குடும்பங்கள்ல பாக்குறோம்,
என்ன பார்க்கிறோம், பெத்த அப்பன் தற்கொலை பண்றான், பெத்த அப்பன் தற்கொலை பண்றான், அம்மா தற்கொலை பண்ற. இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை அமைத்து கொடுக்க முடியவில்லை என்பதற்காக குடும்பமே தற்கொலை செய்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? குடும்பத்தோடு தற்கொலை. நீ குடும்பத்தோடு தற்கொலை பண்ணனே, கடனுக்காக சில பகுதியில் தற்கொலை. சில பகுதியில் எதற்கு நடக்கிறது என்று சொன்னால், நாலு பொம்பளை பிள்ளை, நாலு நிக்கிற வரிசையா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. பாக்குறோம் இந்த நாளையும், நம்ம இன்னொரு 100 வருஷம் இல்ல லைஃப் தந்தா கூட எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? நமக்கு இருக்கிற ஒரு நிலையில இன்னொரு 100 வருஷத்துல தந்தா கூட இந்த நாளையும் கரசே இருக்க ஏழுமா நமக்கு அப்படின்னு கணக்கு பண்றான். முடியாது. கொண்டாட்டியும் புருஷன் ராத்திரி பகல் ஆலோசனை, இதே யோசனை, இதே கவலை, இதே சிந்தனை, கடைசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. நம்ம அப்படி செத்து போனாலும் இது தப்பு தவறா போயிடும், பேசாம அதுக்கு எந்த வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் செத்துருவோம். முடிஞ்சு போச்சா கதை? பாவி, நீ வரதட்சணைன்ற நீ கேட்ட அந்த ஒரு கொடுமையினால ஒரு குடும்பமே செத்து போகுது. தாய் சாவுறா, தகப்பன் சாவுறான், குடும்பமே சாவுது. இந்த பாவத்தை யார் சமப்புறது? இது வரதட்சணை காரணம் இல்லையா? இது கொஞ்ச நஞ்சம் கேடைய சமுதாயத்தில் ஏற்படுத்த நினைக்கிறீங்க. இந்த வரதட்சணை வாங்குதல் என்ற ஒரு காரணத்தினால கொஞ்ச நஞ்சம் நடக்கல, ஏராளமான ஒரு பயங்கரமான விளைவுகள் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு வாழ்ற காலம் அப்படி வாழ காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50 கூட தேவையில்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைமை அன்னைக்கு இருக்கிறது சமூகத்தில், ஒழுக்க விஷயத்துல இல்ல, எல்லாம் தலைகீழ புரண்டு போய் கிடக்குறது. அந்த காலத்துல எல்லாம் கல்யாண மாப்பிள்ள, ஆம்பளைக்கு நான் சொல்றேன், கல்யாணம் பண்ண போகும்போது அந்த மாப்பிள்ள என்ன செய்யணும்னு தெரியாதுங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யாருக்கு தெரியாது? மாப்பிள்ளைக்காரனுக்கு தெரியாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில ஆட்களோட சேர்த்து விட்டு சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இருந்த காலம் ஒண்ணு, ஒரு 25 பெரிய பெருசுகள்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஒரு 50 வயசு ஆளுகிட்ட கேட்டீங்கன்னா எப்படின்னு சொல்லி தருவாங்க. என்ன செய்யாது? கல்யாணம் பண்ண போகும் பொழுது அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. இப்ப என்ன நிலைமை? இப்ப 10 வயசுல பழுத்துறான் எல்லாரும், பிஞ்சில பழுக்குதுங்கிறாங்கல்ல, இந்த பிஞ்சில பழுக்கிற அளவுக்கு உள்ள காலத்தை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆம்பளை பொம்பளை எல்லாருமே பிஞ்சியிலே படுத்து விடுகிறார்கள் என்று சொல்ற அளவுக்கு எல்லாம் நம்ம அந்த காலத்துல போய் பா, சினிமாண்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு கியூல நின்று இந்த சனியனை எல்லாம் பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய இருந்துச்சு ஒரு காலம். இப்ப அந்த கஷ்டமெல்லாம் கிடையாது. நீ வராது, நான் வர்றேன், அது வருது. இப்ப நம்ம போய் காத்துக்கிட்டு இருக்காம அது டிஷ் வழியா நம்ம வீட்டுக்குள்ள வந்துருது. என்ன பார்க்கணுமோ பார்க்கலாம், 24 hours பார்க்கலாம். ஒரு பட்டனை கையில வச்சுக்கிட்டு சடக்கு சடக்கு தட்டி தட்டி என்ன செய்யலாம், வேணுங்கிறத பார்க்கலாம். என்னத்தை பார்க்கலாம்? ரெண்டு அர்த்தம் தரக்கூடிய பாடல்கள், அசிங்கமான காட்சிகள், படுக்கை அறையுடைய முக்கள் முனகல்கள், ரெட்டு அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள், இதுகளை எல்லாம் வந்து டெய்லி பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு ஆளாவார்கள்? அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப பத்திரிகையாமா, குடும்ப பத்திரிகையை பொறுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது நம்மளை வந்து கெடுக்கக்கூடியதான் இருக்கும். ஒரு குடும்ப பத்திரிகை இந்த மாதிரி லட்சணத்துல இருந்தா வேற பத்திரிகை எப்படி இருக்கு? தெருவுல போனீங்கன்னு வைங்க, கிழவனும் திரும்பி பாக்குற மாதிரி போஸ்டர்கள் உண்டா இல்லையா? கிழவன் எல்லாம் தளர்ந்து போனவங்க கூட திரும்பி பார்க்கிற அளவுக்கு அங்காங்க அசிங்கமான போஸ்டர்கள், சுவரொட்டிகள் ஒட்டப்படுகிறது. அப்ப தெருவுல அப்படி இருக்குது, கடையில் தொங்குற பத்திரிகைகள்லாம் அப்படி இருக்கிறது, வீட்டுக்கு வர தொலைக்காட்சி அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்படி இருக்கிறது. இது போக வந்து வேற மாதிரி பிரைவேட்ல என்ன வேண்டாலும் கிடைக்குது. முழுசாகவே நிர்வாணமான காட்சிகள் பார்க்கக்கூடிய ஏற்பாடுகள், வசதிகள், அது வேற ஒரு பக்கம். இவ்வளவு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உரிய நேரத்தில் அவர்களுக்கு வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர்கள் தவறுவார்கள். தவறுவாங்களா இல்லையா? அடுத்த பாதிப்பு என்ன யோசிக்கணும். நீங்க வரதட்சணை, இங்க வரதட்சணை இல்லைன்னு சொன்னா ஒரு 16 வயசுலயே ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிந்து விடும், 15 வயசுல கல்யாணம் முடிந்து விடும். எல்லா சமுதாயம் எப்படித்தான் பண்றாங்க, சட்டம் 18 இருந்தாலும் அதெல்லாம் 18 பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு பெற்றவனுக்கு தான் தெரியாத கரசேகருடைய ஒரு நிலைமை எல்லா சமுதாயத்திலும். அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு 16-18 கல்யாணம் ஆயிருதுங்கிற ஒரு நிலைமை இருக்குமே, ஆனால் தப்பா போறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? அவ பாக்குறான் ஒரு பெண்ணு, அது முஸ்லீம் பெண்ணா இருக்கட்டும், அது இந்துவா இருக்கட்டும், அல்லது கிறிஸ்துவ பெண்ணா இருக்கட்டும், மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெண்ணா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டுமே,
அவளுக்கு என்று ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டிய காலத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் நெருப்பு மேல இருப்பதை விட அது கஷ்டம். நெருப்புல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சிடலாம். அதை விட சிரமமாக சிரமமான ஒரு நிலையில அப்படி நம்மளை தள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது. எவ்வளவுதான் ஒழுக்கமா ஒருத்த ஆணோ பெண்ண நடக்க முயன்றாலும் அவனை செகண்ட்ல பிறற்ற அளவுக்கு நாடு இருக்கிறது, உலகம் இருக்கிறது, சாதனங்கள் இருக்கிறது. இப்ப என்ன ஆகும், திருமணம் தாமதமாகும் பொழுது விபச்சாரங்கள் பெருகும். விபச்சாரங்களோட ஒரு கோபம், அப்பதான் ரோஷம் வருது நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு. பாரு அந்த கும்பலை அவனோட போயிட்டா, இவ அவனோட போயிட்டா. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் இந்த கூத்து பாக்குறோம். தவறுதான், உங்களுக்கு பங்கில்லையா அப்பதுல? அவள் ஒரு வேற மாதிரியா போய்விட்டாள் என்று சொன்னால் திருமணம் ஆகாமலே அநியாய மனமுறையில ஏமாந்து போய்விடுகிறாள். போய் கடைசியில வாழவா செய்கிறார், நினைத்துக் கொண்டு அப்படி போறாங்க. அவள் வாழ்வது கிடையாது. போய் கொஞ்ச நாளைக்கு கொடைக்கானல் 25 நாள், ஊட்டியில 25 நாள், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு அவன் மட்டும் வந்துருவான். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நாட்டில். அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு போறான். விட்டில் பூச்சி மாதிரி, விட்டில் பூச்சி விளக்குல உழுவது பாருங்களேன். ஒரு சார் பார்த்தா நல்லா தருக்கு விளக்கு அப்படின்னு ரெண்டு சுத்த சுத்தப்புறம் சுண்ணு கருவி போயிடும். இந்த மாதிரி விட்டில் பூச்சிகள் மாதிரியான ஒரு நிலையில பெண்கள் எடுபட்டு போகிறார்களே எல்லா சமுதாயங்களையும். தாய் தகப்பனை எல்லாம் விட்டு விட்டு, அண்ணன் தம்பிகள் எல்லாம் விட்டு விட்டு, சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டு விட்டு, ஏதோ ஒண்ணு கிடைச்ச பரவாயில்லன்னு போறாங்கன்னு சொல்றீங்களே, கோபப்படுறீங்களே, வருத்தப்படுறீங்களே, ரோசப்படுறீங்களே, அந்த ரோசப்பட உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? எப்படி நீங்க ரோசப்படுவீங்க அந்த நிலைமைக்கு? நீங்க அவங்களை தள்ளுவீங்க அப்ப ரோசப்படுவீங்களா? ரோசப்படுவதாக இருந்தால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சிருந்த நீ? மாற்று ஏற்பாடு என்ன? ரோசப்படக்கூடிய எத்தனை இளைஞன் நான் வாங்க மாட்டேன்னு தீர்மானிச்ச, உன் தாயை எதிர்த்துக்கிட்டு வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொன்னியா? உன் தகப்பனை எதிர்த்து கொண்டு நான் வாங்க முடியாது என்று சொன்னியா? ஊர் உலகத்தை எதிர்த்து கொண்டு ஊரே சொன்னாலும் சரி நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் சங்கல்பம் எடுத்தியா? அப்புறம் என்ன ரோஷம் மட்டும் பொத்துக்கிட்டு வருது? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப தப்பா போயிட்டாங்க, தப்பா போயிட்டாங்க, தப்பா போனால் அதற்குரிய தண்டனை மறுமையில் அவர்கள் அடைவார்கள். உங்களுக்கும் பங்கு தந்து விட்டு அடைவார்கள். அவங்க அடைவாங்க, உங்களுக்கு ஒரு சேர் தரப்போறாங்க நிச்சயமா. யாரெல்லாம் நான் போயிருக்க மாட்டேன், இந்த பாவிகள் என்னுடைய அப்பன்ட்டு 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, இந்த பாவிகள் 2 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, இந்த அப்பனு கொடுக்க இயல, அதுக்குத்தான் நான் இப்படி பண்ணிட்டேன். அந்த பொம்பளை சார்ஜ் பண்ணாலேயானால் அல்லாஹ்வுடைய கணக்குல நீங்களும் அதுல பங்கு வாங்குவீங்க. அப்ப ஒரு பெண்ணு வழிகட்டு போவதற்கு கூட, தப்பான நடத்தையில் ஈடுபடுவதற்கு கூட எது காரணம்? காரணத்தை களையாம பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? எந்த ஒரு தீமை நடந்தாலும் அதுக்கு என்ன காரணம்? ஒரு நோய் இருக்கு, டாக்டர் போறீங்க, காய்ச்சலும் மருந்து கொடுத்துருவாரு. அவரு என்ன காய்ச்சல் பாக்குறாரு? இது வந்து கிளைமேட் சரியில்லாதனால வந்த காய்ச்சலா, அல்லது சளியினால வந்த காய்ச்சலா, அல்லது மலேரியா வைரஸ்னால வந்த காய்ச்சலா, அல்ல டைபாய்டுங்கிற வைரஸ்னால வந்திருக்கிற காய்ச்சலா, அல்ல பிளேக் கிருமி வந்து உள்ள போய்கிட்டு அந்த காய்ச்சல் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன காய்ச்சல் கண்டுபிடித்து கொண்டு அந்த கிருமியை ஒழிச்சாதான் அந்த காய்ச்சல் போகுமே தவிர எதுக்கு எடுத்தாலும் குரோசின் போட்டுலாம் காய்ச்சல் ஒழிக்க முடியாது. அப்ப இந்த இதுக்கு இதுக்கு என்ன காரணம்? எடுபட்டு போகிறார்கள் சொல்றீங்களே எல்லா சமுதாயங்கள்லையும், அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஹலாலான முறையில சரியான முறையில ஒரு வடிகாலை ஏற்படுத்தி தரவில்லை. வடிகால் வேணும்லங்க, ஏரி நிரம்பி வழியுது. இப்பவா அப்பவா பொத்துக்குறவே நிக்கிறது ஏரி. ஏரி பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முறையா போவதற்கு ஒரு மதக திறந்து விட்டாத்தான் ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும். மதக திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்றால் உடைப்படுத்திக் கொண்டு ஓடும். இதான எல்லா எல்லாத்துக்கும் உணர்வுகளுக்கு இதான அளவு போலு. அப்ப நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்கிறது? நம்ம செய்யற இந்த தப்புனால என்னவெல்லாம் நடக்குது? சுத்தி கொலை நடக்குது, தற்கொலை நடக்கிறது, ஒழுக்க கேடுகள் நடக்கிறது. இந்த ஒழுக்க கேடுகள் மாத்திரம் இல்லாம இந்த பொம்பளைய கொண்டை ரெட்லைட்ல வித்துட்டு போயிடுறான, அதுல உங்களுக்கு பங்கு இருக்கிறது. ரெட்லைல பம்பாயில சிவப்பு விளக்கு பகுதியில போய் பிடித்து வரப்பட்டவளை அல்லாஹ் கேப்பா மறுமையில, நீ இங்க வந்த, நீ எனது விபச்சாரத்தை தொழிலாக ஆக்கி கொண்டாய் என்ன சொல்லுவா?
சம்பாதிக்கலான்னு வந்து சொல்லுவாளா? அதுக்காக வந்தாவ? இதுல இருந்தா நிறைய பணம் கிடைக்கு வந்தாவ? எவனோ ஒருத்தங்க வரதட்சணை கேட்டாங்க, எவனும் மாப்பிள கிடைக்கல, வாழ்க்கை தரனா ஓடி வந்த, கொண்டாந்து வித்துட்டு போயிட்டான்ல, அதனை சொல்ல போறாவ மறுமையில. அப்ப பங்கு யாருக்கு வருது? நமக்கு வருது பங்கு. அப்ப இந்த சமூகத்தில் நிலவுகிற பல தீமைகளுக்கு காரணமாக வரதட்சணை அமைதி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சாதாரண தப்பு நம்ம பண்ணல, பயங்கரமான பாரதூரமான மிக மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய தப்பை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். சில பேர் வளர்ப்பு நல்ல முறையில் வளர்க்கப்பட்டு அது மாதிரியானது இணை இஸ்லாம் இறையச்சம் மறுமை சொர்க்கம் நரகம் என்பதெல்லாம் ஊட்டப்பட்டு அப்படி வளர்க்கப்பட்ட குடும்பத்து பெண்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தங்களை அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பெட்டியை எல்லாம் மூடி வைத்து விட்டு தொலைக்காட்சி பெட்டியில வருது அசிங்கங்கள் அவர்களை எல்லாம் பார்க்காமல் தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டால் கூட அவர்களுக்கு வேற விதமான பாதிப்பு வருகிறது. என்ன பாதிப்பு? மனநோய்க்கு ஆளாகிறார்கள். மனநோய் வருமா இல்லையா? அதற்குரிய காரியம் அந்த நேரத்தில் நடக்கலன்னு சொன்னா அதையே நினைத்துக் கொண்டு அதையே இயங்கிக் கொண்டு அதையே அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏதாவது ஒண்ணு அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு மனநோய் வரும். ஆண்களை விட பெண்கள் அதிகமா அந்த ஹிஸ்டீரியா நோய்க்கு ஆளாவது. காரணம் என்ன? அது ஒரு நோய். நம்ம பேயின்றுவோம், பேய் பிடிச்சு ஆடுறான். பேயெல்லாம் கிடையாது சிலத்துல, சயின்டிபிக்காவும் கிடையாது. நோய் இருக்குது, அது ஒரு மனநோய். இந்த மனநோய்க்கு வந்து ஆண்கள் எவனாச்சும் போய் தர்காவுல தலை விரிச்சு போட ஆட்டி பார்த்திருக்கிறீங்களா? விரிச்சு போட தலை இல்லைங்கிறீங்களா? விருந்தலை ஆட்டி பார்த்திருக்கிறீங்களா? இல்ல, பொம்பளை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. என்ன காரணம்? அவர்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களில் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆம்பளை அப்படி பாதிக்கப்படல. அவன் வந்து ஆம்பளை அப்படித்தான் இருப்பான்னு ஒரு நம்ம ஒரு லாஜிக் வச்சிருக்கிறோம்ல. எல்லா சமுதாயத்திலும் என்ன பண்ணுறது? விபச்சாரம் என்பது ஆணுக்கு எப்படி குற்றமோ அதே மாதிரி பெண்ணுக்கும் குற்றம் சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாம். அசானி வசானியத்தோ கொஞ்சம் குள்ளவாகிது மின்னமா, விபச்சாரம் செய்கிற ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ரெண்டு பேரையும் தண்டிங்கள் சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாமிய மார்க்கம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஆம்பளை அப்படித்தாங்க இருப்பான், அதனால இவனுக்கு மெண்டல் ஆகுறது இல்ல, எங்கதான் போயிடறான். அத வந்து நம்ம சமூகம் வந்து மார்க்கம் தப்புன்னு சொல்லுது, சமூகம் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேங்குது. ஆம்பளை அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால பெண்களுக்கு அப்படியா சிந்திச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்லைங்க, ஒரு பெண் வந்து இந்த வரலட்சணை கொடுமையின் காரணமாக வாழ்க்கை கிடைக்காத காரணமாக ஒரு தவறான முறையிலே ஒரு தப்பு செய்து விட்டாள் என்று சொன்னால் அதுக்கு பிறகு என்ன யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு என்ன? தன் குடும்பத்தில் ஒரு பெண் அப்படி நடந்த பிறகு ஒருத்த நாள் தலை நிமிந்து நடக்க முடியுமா? தெருவுல தலைக்குனிவுதான். அவளுக்கு மூணு தங்கச்சி இருந்தா அவளை கரையெழுத்த முடியுமா? ஒரு பெண் அப்படி தப்பா போயிட்டாள் சொன்னா அதை காரணம் காட்டி அந்த குடும்பத்தில் சம்பந்தம் பண்ணவே மாட்டாங்க. வசதி வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் காசு பணத்தை எல்லாம் கொடுத்தாலும் சரி. அப்ப நம்ம வரதட்சணையும் காரணமாக தூண்டப்படுற ஒரு தப்புல இருந்து இன்னும் ஏராளமான தப்புகள் பிறக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும். கண்ணுக்குள்ளவும் நடக்குது வரதட்சணைங்கிறதுனால, இவ்வளவுதான் நடக்குதுங்கிறீங்களா? ஆனா நீங்க பட்டியல் போட்டு எந்த ஒரு தீமைக்கு வரதட்சணைக்கு சொல்ற அளவுக்கு லிஸ்ட் போட்டு இவ்வளவு கேடுன்னு சொல்ல, அவ்வளவு கேடு சொல்லலாம். வரதட்சணைனால ஏற்படுற கேடை வந்து அவ்வளவு அதிகமாக சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் என்ன நடக்குது? இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து யாசகம் கேட்கறது மார்க்கத்துல கூடாது. ஒரு முஸ்லீம் எந்த கட்டத்திலையும் கையேந்த கூடாது. யாத்திரை உசுறு போயிருமா அப்போ கையேந்தலாம், செத்து போகும்போது தான் கையேந்தலாம், வேற வழி இல்லைன்னு. அவனுக்கு மட்டும்தான் அது ஹலால். மற்ற நேரத்தில் மனுஷன்ட்ட போய் கையேந்தி பிச்சை கடன் கேட்கலாம் அவசியத்துக்கு, அது அவசியத்துக்கு தான் கேட்கணும். பிச்சை கேட்கறதுங்கிற மார்க்கத்தில் கூடுமா? கூடாது. ஏன் ஒருத்தன் வந்து இது மாதிரி பிச்சை கேட்கிறானோ மறுமை நாள் அவன் ஸ்பெஷல் தோற்றத்தோடு வருவானா? முகத்துல சதையே இருக்கானா? உடம்புலாம் உடம்பா இருக்கு, முகம் மட்டும் எலும்பு கூடு மாதிரி இருக்கும் போல இருக்கு. அப்ப முகத்துல எந்த சதையும் இல்லாமல் மறுமை நாள்ல தனியா வந்து அல்ல நிப்பாட்டி காட்டுவானா? பார்த்தவன தெரிஞ்சிரு இவன் வந்து யாசகம் கேட்டவன் அப்படின்னு. அப்படி குற்றச்செயலாக யாசகத்தை இஸ்லாம் என்ன பண்ணிருக்கு? அறிவிச்சிருக்கிறது. அந்த மார்க்கத்தில் பிறந்த ஒருத்தன் 25 வயசு வரைக்கும் சுயமரியாதோட இருந்தவன், 30 வயசு வரைக்கும் சுயமரியாதோட இருந்தவன், 40 வயசு வரைக்கும் எவன்ட்டையும் 10 காசு கையேந்தி கேட்காதவன், அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்குது? ஜமாத்துல கடிதம் கொடுத்துருவாங்க, இவர் ரொம்ப குமரை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுகிறார், அதனால தாராளமாக உதவி செய்யுங்கள்
அந்த கடிதத்தை வாங்கிட்டு ஊர் ஊரா போறான். போறானா இல்லையா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த குரல் கேட்காம நீங்க இருந்துக்கிறீங்க பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல்ல தொழுது முடிச்ச உடனே பாவா குமராளி வந்திருக்கிறேன், உங்களால ஏண்ட உதவி செஞ்சுட்டு போங்க கேக்குறானா இல்லையா? எவ்வளவு ரோசத்தோட நேற்று வரைக்கும் வாழ்ந்தான், எவ்வளவு மானத்தோட ஒருத்தன் வாழ்ந்தான், உனக்கு மாமனார வரப்போக்கூடிய பிச்சை எடுக்க உரிய உனக்கு அந்த காசு வாங்கி திங்கிறிய, எவ்வளவு ஒரு கொடுமன் பாத்தீங்களா? குழந்தைகளை கடத்திக்கிட்டு போய் சில பேர் பிச்சை எடுக்கிறதுக்கா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா கைய ஊனமாக்கி கண்ணை நோண்டி காரை பிடிச்சு நுண்டியாக்கி உட்கார வச்சு என்ன செய்வான்? கடற்கரையில போனீங்கன்னா மெரினா பீச் பக்கம் போனீங்கன்னா வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் பிச்சைக்காரன் நினைக்கிறீங்களா? அந்த குழந்தைகள்லாம் இல்ல, அவர்களை பிச்சை எடுக்க பழக்கமா தாதா அங்க உட்காந்துருப்பான், ஒரு இடத்துல கண்காணிச்சுக்கிட்டு இருப்பான். அவங்க கண்ணு இல்லாம மூக்கு இல்லாம காது இல்லாம அந்த கோரமான தோட்டத்தில் வச்சு பிச்சை கேட்பாங்க. அவன் வாங்கி கொடுத்தவங்க சோத்துக்கு மட்டும் கொடுத்து விட்டு மிச்சத்தை அவங்க ஆளிட்டு போயிருவான். இதுக்குதான் குழந்தைகளை பிச்சை எடுக்கிறதுக்காக கடத்திட்டு போறான். எந்த பிசினஸ் விட இது நல்ல வருமானம் ஜாஸ்தியா வரும். அப்ப இந்த குழந்தைகளை வைத்து பிச்சை எடுக்க வச்சு அவனை கஷ்டப்படுத்தி வாங்குற இந்த தாத்தாவுக்கும் இந்த வரதட்சணை கேட்கிற மானங்கட்டவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா உன் மாமனார போய் தெருத்தருவா பிச்சை எடுக்க விட்டு, நீ பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு தாண்டு கேட்கிறிய, இது ஒரு புலப்பா, இந்த கேவலமான புலப்பு ஒரு புலப்பான்னு கேட்கிறேன். ஒரு மான ரோஷம் உள்ளவன் நம்ம மாமனார் ஊரு பூரா பிச்சை எடுத்துறானே, இது வேணுமா நினைக்க வேணா? அப்ப மானத்தோடு வாழக்கூடியவனை மகள கரையத்தனை என்பதற்காக வேண்டி பிச்சை எடுக்க தள்ளியது எது? இன்னைக்கு வரைக்கும் தள்ளிக்கொண்டு எந்த சமுதாயத்திலும் கிடையாது. கோயில் எப்படி பார்த்துருக்கீங்களா? கோயில் வந்து பிரேயர் முடிஞ்ச உடனே கோயில் யாராவது குமராளி வந்திருக்கேன்னு சொல்லிருக்கீங்களா? குருத்வாராக்கள் பார்த்திருக்கீங்களா? புத்த விகாரங்கள்ல பார்க்க முடியுமா? இத பள்ளிவாசல்ல பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? குமராளி வந்திருக்கிறேன். மானத்தோட வாழ வேண்டிய ஒருத்தன் போய் பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட நீ நினைக்கிறிய, இதுக்கு பிறகுமா உனக்கு வந்து வாங்கணும்னு மனசு வருது? என்ன ரீசன், எப்படி நீ வாங்குற? அப்ப கண்ணால இவ்வளவு விளைவுகளை ஒருத்தன் பார்த்துட்டு என்ன செய்யறான்? வாங்குறான். பிச்சைக்காரன் ஆக்குனது ஒருத்தனையும். இதுதான் இந்த வரதட்சணையினால ஏற்பட்ட விளைவு, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற விளைவுகள். இதுக்கெல்லாம் சொன்னான் ஒருத்தன். எந்த சமுதாயத்தில் திருமணம் வந்து கஷ்டமாகி விடுகிறதோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் லேசாகிவிடும். பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்ட ரூசோங்கிறவன் சொல்றான் அந்த தத்துவத்தை. எந்த சமுதாயத்தில் கல்யாணத்தை கஷ்டமாக்குறீங்களோ அந்த சமுதாயத்தில் விபச்சாரம் அதிகமாகிவிடும். கல்யாணத்தை லேசாக்குங்கிறான். கல்யாணத்தை லேசாக்குறா எப்படி லேசாக்குறது? லேசாக்குறதா இதே லேசாக்குறதா கல்யாணம் லேசாகும். கல்யாணத்தை லேசாக்குறது என்று சொன்னால் அதனுடைய செலவினங்கள் லேசாக வேண்டும், அப்பதான் லேசாகும். அப்ப கல்யாணத்தை கஷ்டமாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால விபச்சாரங்கள் பெருகிற அளவுக்கு மோசமான நிலைமை சமூகத்தில் நிலவுற காட்சியை பார்க்கிறோம். இவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய பிறகு வரதட்சணை வாங்கலாமா, அதை ஒத்துழைக்கலாமா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்கறதில்லை. அது மாத்திரம் இல்லைங்க, ஒவ்வொரு தவறுகளுக்கும் ஒருத்தர் நான் சொன்ன நியாயப்படுத்துறது ஏதாச்சும் சொல்லி ஒரு நியாயப்படுத்திட்டு போயிருவோம். தண்ணி அடிக்கிறான்னு வைங்களேன், தண்ணி அடிக்கிறவன் கேளுங்களேன், அவன் என்ன சொல்லுவான்? நீங்க ஒண்ணுங்க, காலையில கூட வேலை செஞ்சுட்டு வர்றமா, அது ரெண்டு பெக்க ஊத்துனா தாங்க உடம்பு வெளியே தெரியாது அப்படிங்கிறான். அப்ப இந்த தண்ணி அடிக்கிறவன் சொல்றான், மதுபானத்தை நாங்கள் அருந்தினால் எங்களுடைய இந்த உடல் வலி பறந்து விடுகிறது, கவலை இல்லாம நாங்கள் படுத்துங்கிட்டு காலையில கலகலன்னு எந்திரிக்கிறோம். இது வந்து அவன் அதனால கிடைக்கக்கூடிய நன்மைன்னு அவன் சொல்றான். அதே மாதிரி வந்து புகைப்பிடிக்கிறாங்கல்ல, அதுல புற்றுநோய் வரும், கேன்சர் வரும், ஆண்மையே போயிரும், புள்ள பெற சக்தி கொஞ்சம் குறைஞ்சிரும், வாரிசுகளையும் அது பாதிக்கும் என்றெல்லாம் ஏராளமான கேடுகள் புகைப்பிடிக்கிறதுல இருக்குது. ஆனா புகை பிடிக்கிறவன்ட்ட போய் கேளுங்க, ஏன்டா பிடிக்கிறேன்? அவன் மட்டும் ஒரு நியாயம் சொல்லுவான், எல்லாரும் சொல்லுவாங்க கேடு இல்லண்டு. அவனை கேட்டா அதை வச்சாத்தான் அந்த வாய்வு பிரியுதுமா. அவன்கிட்ட கேட்டான செய்வான், ரெண்டு இழுப்பு இழுத்தாதான செய்யுது, வாய்வு பிரியுது அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான். அப்பதாங்க இந்த உறைஞ்சு போன சளி எல்லாம் வெளியே வருதுங்களா? உறைஞ்சதே புகையினாலதான், இந்த புகை பிடிச்சதுனால உறையுது. இவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா, உறைஞ்சு போன சளி எல்லாம் அப்பதான் வெளியே வருது. எப்படியுமா அவன் ஒரு நியாயம் சொல்லுவான், அவன் செய்யற தப்புக்கு என்ன செய்வான்? எவ்வளவுதான் கேன்சர் எவ்வளவு ரிப்போர்ட் கொண்டே காட்டினாலும் அவன் நியாயப்படுத்துறதுக்கு ஒன்னு வச்சிருப்பான் ஒருத்தரும்.
இந்த மாதிரி வரதட்சணை வாங்குறீங்கல, இதுக்கு நீ விபச்சாரத்துக்கு கூட சொல்லுவான். விபச்சாரத்துல செய்வா அவன் சொல்லுவான், ஏன் எனக்கு வழி இல்ல, வாழ வழி இல்ல, நான் என்ன செய்யறது, சோதிங்கணும்ல அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றதுக்காவது ஒரு விஷயம் இருக்குது. அதுல இந்த வரதட்சணை வாங்குறவன் சரிப்பா, நீ என்னத்துக்காக வரதட்சணை வாங்குற, இது ஒரு தீமை, இதுல வந்து ஒரு ரீசன் ஒண்ணு சொல்லு கேளுங்க, சொல்ல இயலாது. வரதட்சணை வாங்குவதற்கு வந்து அவனே ஒத்துக்கிற அளவுக்கு ஒரு ரீசன் அவன் இருக்குமான்னு கேட்டா ஒரு ரீசன் இருக்காது. ஏன் வரதட்சணை வாங்குறதுக்குங்க கட்டுற அளவு கூட ஒரு ரீசனே கிடையாது, நியாயம் கிடையாது, அவன் செயல சொல்லவே முடியாது. கொடுக்கிறதுக்கு தான் நியாயம் இருக்குது. ஆண்களாக பிறந்தவர்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் நியாயம் இருக்கு. அதை சிந்திச்சு பார்ப்போம். கல்யாணம் பண்றீங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இன்பம் அனுபவிக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இந்த திருமண வாழ்க்கையில ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிற இந்த வாழ்க்கையில இந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக வேண்டி அதிகமாக தியாகம் செய்வது ஆணா பெண்ணா? பட்டியல் போடுங்க. கல்யாணங்கிற ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, சந்தோஷத்துல மட்டும் ரெண்டு பேர் இருக்கிறீங்களே, அதற்காக செய்கிற தியாகங்கள், அதற்காக செய்கிற சிரமங்களை தாங்கிக் கொள்ளுதல், இதுகளை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பளை தியாகம் செய்யறானா பொம்பளை தியாகம் செய்யறான்னு பட்டியல போடுவோம். உண்மையில நீ ஆம்பளைதான் தியாகம் செய்யற அப்படின்னு இருந்தா வாங்க, ஆம்பளை உண்மையில ஆம்பளை தியாகம் செஞ்சா சிரமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றீங்க, நீ தான் பெரிய தியாகம் எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நியாயம் இருக்குது. இந்த தாம்பத்திய வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில வந்து ஆண் என்ன தியாகம் பண்றான், பெண் என்ன தியாகம் பண்றா? இன்னைக்கு முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், உலகத்துல உள்ள எந்த நாட்டில் உள்ள எந்த சமுதாயமா இருக்கட்டும், கல்யாணம் ஆனா என்ன நடக்கும், திருமணம் நடந்த உடனே புருஷன் வீட்டுக்கு பொண்டாட்டி போவான். இதான் நடக்கும். திருமணம் ஆன உடனே எங்க போறா, கணவனுடைய வீட்டிற்கு வந்து மனைவி போகிறார். விதிவிலக்கா ஒரு கீழக்கரை, ஒரு காயல்பட்டினம், ஒரு ரெண்டு மூணு ஊர்கள் இருக்கலாம், அது வந்து எதுவும் சேராத கணக்கில் இருக்க வேண்டியது இல்லை. அது ரொம்ப ரொம்ப ஓவர், ரொம்ப வரதட்சணை ரொம்ப ஓவரா போச்சு, அது அது மொத்தமா நித்துறது அப்படியே அதை விட்டுருங்க. இதுல என்ன நடக்குது, ஒரு பெண் வந்து என்ன செய்யறா, ஒரு புருஷ வீட்டுக்கு போயிடுற. இதுல வந்து இது கவனிக்க வேண்டிய விஷயம் தான், திரும்ப ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க, புருஷங்கார ஆம்பளையா இருக்கான, அவன் அவன் வீட்டிலேயே இருக்கிறான், ஒரு தியாகமும் பண்ணல, அவன் தகப்பனோடவே இருக்கிறான், அவன் தாயோடவே அவன் இருக்கிறான், அவனுடைய சொந்த ஊர்லயே இருக்கிறான். ஒரு பெண்ணு என்ன பண்றா, கல்யாணம் பண்ண ஒரு காரணத்துக்காக வேண்டி தாயை பிரிக்கிறாள். அதுக்கு எவ்வளவு போட்டுட்டேவா, யாரு கொடுக்கணும் சொல்லு. தாயை பிரிந்து உன்னை தேடி வருகிறாள், தகப்பனை பிரிக்கிறாள், வெளியூர் சம்பந்தமா இருந்தா ஊரையே பிரிக்கிறாள், வெளி நாட்டு சம்பந்தம் நாட்டையே பிரிஞ்சிடறான். அப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்தோஷம் பெறக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக உனக்கு தருவதற்காக ஒரு பெண் என்ன செய்யறான்னு கேட்டா, அவளுடைய சொந்தம் பந்தம் வீடு வாசல் தகப்ப தாய் எல்லாத்தையும் விட்டு விட்டு யாருன்னு தெரியாத இடத்துல எல்லாமே புது மூஞ்சி அந்த இடத்துல வந்து இருக்க சம்மதிக்கிற பாரு அந்த தியாகம். அதுக்கு நீ கொடுக்கணும், லட்சக்கணக்கில் கொடுக்கணும். நீ கேப்பியா, நீ கொடுக்கறது இருக்கு என்ன, ஒரு பெண்ணு இயற்கை வெக்க சுபாவம் உள்ள ஒருத்தி யாருன்னு தெரியாத உன் வீட்டுல வந்து உனக்கு சுகத்தரதுக்கு வர்றா, இத்தனைக்கு உன்னை விட எப்படி பார்த்தாலும் பத்து வயசு ஏழு வயசு கம்மியா இருப்பாவ, அப்படித்தான கல்யாணம் பண்றீங்க. ஆம்பளைய விட பொம்பளைக்கு ஏழு வயசு கம்மியா இருக்கு, ஏழு வயசு அதிகமான இவர் வந்து தகப்பனை பிரிய மாட்டாரா, இவனை விட ஒரு ஏழு வயசு பத்து வயசு கம்மியா இருக்கக்கூடிய ஒருத்தி தாய் தகப்பன் அரவணைப்புல தேவைப்படக்கூடிய வயசுல உள்ள ஒருத்தி அதை தியாகம் பண்றால அதுக்கு நீ கூடுறா. இஸ்லாம் சொல்லுது, பாத்து நிசா சதுப்பாத்துகின்ற நிகழா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடைகளை மனமு வந்து கொடுங்கள், நீங்க தான் கொடுக்கணும், வாங்க ஒரு நியாயம் உங்கள்கிட்ட கிடையாது, கொடுக்கிறதுக்கு ஆயிரம் நியாயம் இருக்கிறது என்று திருமறை குர்ஆன் தெளிவாக கட்டளை பிறப்பிக்கிறது. அப்ப இதை சிந்திச்சு பார்க்கணும், நமக்கா வேண்டி வீட்டை விட்டு வாசலை விட்டு சொந்தத்தை விட்டு பந்தத்தை விட்டு வர்றாள், நம்ம எப்படி என்ன என்ன நியாயத்தில் கேட்கறது. ஒருத்தன் போயிட்டு இருக்கான் தெருவில், நல்ல பிரியாணி ஆக்கி வச்சு சாப்பிட்டு போடாங்கிறோம், சாப்பிட்டு போண்டியான அவன் சொல்றான், நூறுரூவா தருவியா, என்ன சொல்லுவீன, செருப்பு கண்டடிக்க மாட்டியா, நம்ம சாப்பிடறது கூப்பிட்டா சாப்பிட சாப்பிட மாட்டேன்னு போ, நான் சாப்பிடறதா இருந்தா நூறுரூவா தருவியா, இப்படி கேட்டா என்ன சொல்லுவீங்க,
பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, கரும்பு திங்க கூலி வேண்டுமாண்டு. ஆனா இவனுக்கு வந்து எல்லா தியாகத்தையும் அவன் சுமந்துகிட்டு இன்பம் தர கூப்பிட்டா நீ எவ்வளவு தருவ அப்படிங்கிற. அப்ப இத என்ன சொல்றேன் கேட்டா, திருமண வாழ்க்கையுடைய துவக்கத்துல நீ எடுத்து பாத்தீங்க சொன்னா, ஒரு பெண்மணி தான் அதிகமாக தியாகம் செய்கிறாள். அது கண்ணால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊரை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு வந்துடுற அவ்வளவுதான் தியாகம் நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாம் டோட்டல் சேஞ்ச். திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகுதுங்க. என்ன சேஞ்ச் ஆகுது? அவ வீட்டுல சாப்பிட்ட மாதிரி உங்க வீட்டுல சாப்பிட இயலுமா? அவ வீட்டுல ஒரு தலைவலி, அம்மா காரங்க என்ன செய்வாங்க? நீ படுத்துக்கமா, நான் பாக்குறேன் சொல்லுவீங்களா இல்லையா? உங்க மகளா இருந்தால் உங்க வீட்டுல எப்படி நடத்துவீங்க? அவளுடைய ஒவ்வொரு சுகதுக்கங்களை கவனித்து உங்க தலையில் போட்டுக்கொண்டு நம்ம பிள்ளை கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி நீங்க அதுக்கு ஓய்வு கொடுப்பீர்கள். மாமியா வீட்டுல இப்படி செய்ய முடியுமா? உயிர் போகிற தலைவலி படுத்தாலும் என்ன, எப்ப பார்த்தாலும் முதத்துல தான் படுத்திருப்பா. மாமியாக்கார் என்ன சொல்லுவாண்ட, எப்ப பார்த்தாலும் என்ன படுத்து கிடக்குறேன் இருக்கா இல்லையா? அந்த வேதனையை தாங்கி கொண்டு வந்து வேலை பார்க்கணும், அங்க உள்ள பணிகளை ஆற்றணும். அப்ப அதே மாதிரி உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவளுக்கு பசிச்சு அவ போட்டு சாப்பிட்டுருவா. ஒரு வீட்டுல நுழைஞ்ச பிறகு செய்ய முடியுமா? பின்னாடி வேண்டா செய்யலாம். இந்த கிழடுகட்ட எல்லாம் போன பிறகு அவங்க ராஜேன்னு ஒரு கட்டத்தில் உருவாகும். அது ரொம்ப காத்திருக்கிறது அல்ல. அற்பாயசம் போட்டு வச்சிருந்தா தான் சீக்கிரத்தில் நடக்கும். மாமியா மாமனா இருக்கு, நீண்ட ஆயில போட்டான்னு வைங்களேன், அது ரொம்ப கஷ்டமாயிரும். அந்த மாதிரியான ஒரு நிலையில நடக்கலாம். பெரும்பாலும் என்ன நடக்கிறது, ராஜ்யம் கிடையாது. இவன் வெளியே போயிட்டு ஆம்பளை, இவன் வெளியே போய் என்ன செய்வான், டீக்கெட்ல டீ குடிப்பான், பெட்டிக்கெட்ல போய் வளப்பழத்தை சாப்பிடுவான், மறுபடியும் வடைய திம்பான், நண்பரோட சேர்ந்துகிட்டு ஒரு ரெண்டு புராட திம்பான். அதனால 4 மணிக்கு சோறு நீங்க வீட்டுக்கு வருவான். இவன் உட்கார்ந்து இருக்கணும், பசிச்சுன்னு சாப்பிட்டாண்டு வைங்க, அவ்வளவுதான் மாமியா காரி பத்திரக்காளி ஆயிடுவான். அதுவள இல்லையா சின்னடி, இது ஆம்பளை சாப்பிடும்போது நீ சாப்பிடற, ஆம்பளை ஊர் போனே தான் போய் அது அவனால லேட்டா வர்றான், 4 மணிக்கு வர்றான். அதுக்காக வேண்டி இவனும் 4 மணிக்கு சாப்பிடறான். எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்தை திருமண வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெண் வந்து சுமந்துகிட்டு இருக்கா தெரியுதா? அவ வீட்டுல வந்து எல்லாம் நல்ல ஆரோக்கியமான ஆட்களா இருந்திருப்பாங்க. நல்ல இனிப்பு என்ன உப்பு என்ன போட்டு சாப்பிட்ட ஒரு ஆளு இங்க வந்தா சக்கரக்காரன், மாமனாருக்கு சக்கர வியாதி, மாமியாருக்கு கொலஸ்ட்ரால், என்ன செய்யும்? உப்பு இல்லாத சோத்த சோறே மாறி போயிடும். அதாவது சோறுங்கிற டைம் மாறி போயிடும், சோறுங்கிற அளவு மாறி போயிடும், சத்து மாறி போய்விடும். அதே அது மட்டுமா மாறி டேஸ்ட் மாறி போயிடும். உப்பு போட முடியாது, சீனி போட முடியாது, சக்கரை வியாதி அரைச்சினு தான் எங்க வீட்டுல போடுவோம் அப்படின்னு வாங்க. உப்பு போட்டு நாங்க ஆக்க மாட்டோம், அவருக்கு ஒத்துக்கிறாது அப்படின்னு வாங்க. அவருக்கு ஒத்துக்கிறாதுனால உங்களுக்கு ஒத்துக்கிற கூடாது என்ற அளவுக்கு உள்ள நிலைமையை பாக்குறோம். சத்தான உணவு விளையாட்டு கிடைக்குங்கிறீங்களா? கறி வகைக்கு நான் போடுவோம். நான் நடப்பு நாட்டில் உள்ள நடப்பு சொல்றேன். என்ன தியாகம் இந்த பெண்கள் பண்ணக்கூடிய தியாகம் இருக்கு பாருங்க. சுத்தி மாமியாக்கு கொலஸ்ட்ரால், என்ன செய்யும்? உப்பு இல்லாத சொத்த சோறே மாறி போயிடும். அதாவது சோறுங்கிற டைம் மாறி போயிடும், சோறுங்கிற அளவு மாறி போயிடும், சத்து மாறி போய்விடும். அதே அது மட்டுமா மாறி டேஸ்ட் மாறி போயிடும். உப்பு போட முடியாது, சீனி போட முடியாது, சக்கரை வியாதி அரைச்சினு தான் எங்க வீட்டுல போடுவோம் அப்படின்னு வாங்க. உப்பு போட்டு நாங்க ஆக்க மாட்டோம், அவருக்கு ஒத்துக்கிறாது அப்படின்னு வாங்க. அவருக்கு ஒத்துக்கிறாதனால உங்களுக்கு ஒத்துக்கிற கூடாது என்ற அளவுக்கு உள்ள நிலைமையை பாக்குறோம். சத்தான உணவுகளாவது கிடைக்குங்கிறீங்களா? கறி வகைக்கு நான் போடுவோம். நான் நடப்பு நாட்டில் உள்ள நடப்பு சொல்றேன். என்ன தியாகம் இந்த பெண்கள் பண்ணக்கூடிய தியாகம் இருக்கு பாருங்க. சுபானல்லாஹ், நம்ம எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம் பத்தாது, எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. இது விளைவிக்கணும். என்ன தியாகம், என்ன தியாகம், ஒரு கிலோ கறியை வாங்கி கொண்டாந்து போடுவான், போட்டுட்டு அவ என்ன செய்வா, நம்ம புருஷன் நல்லா சாப்பிடுட்டு அவளையும் ஊத்தி கொண்டாந்து வச்சிருவான், மேஞ்சிட்டு வெறும் கோப்பை போட்டு போயிடுவாங்க. அவளுக்கு அந்த மிஞ்சில குழம்புதான் மிச்சமா போகும். இதான் இதான் நீங்க கொடுக்கறிய, இந்த வெறும் குழம்புக்காகத்தான் இதை திங்கிறதுக்கு தான் 5 லட்சம் கொடுத்து வந்திருக்காவ, அதுக்குதான் 2 லட்சம் சிந்திச்சு பார்க்க வேணாமா? எவ்வளவு பெரிய ஒரு பெண்ணா பிறந்துட்டாங்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகத்தையும் அவர் சேர்ந்து சுமக்கிறார். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம வீட்டுக்கு வரப்போற வந்து சோறு திங்க வேலைக்காரி வரல, ஒரு வேலைக்காரி கூட இந்த மாதிரி நடக்க மாட்டாள். அதை விட மோசமாக தன்னை என்ன செஞ்சுக்கிறார், ஆக்கி கொண்டு தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறாள். நாம கொடுக்கணும். நீ நல்லா யோசிச்சு கேளுமா, நீ தான் சிரமம் கொடுக்கற அப்படி சொல்றவன் தான் ஆம்பளை. ஆம்பளை பெற்றவர்களை எப்படி பேசணும் திருமண சம்பந்தம்? இனிமே உங்க பொண்ணு வரப்போதுங்க,
அதுதான் சிரமப்பட போகுது, அதுதான் கஷ்டப்பட போகுது, அது படுற கஷ்டம் அதுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் கணக்கு படி நல்லபடியா கேட்க சொல்லுங்க, நாங்க தரோம். அங்க கேட்கக்கூடாது, சிரிக்கிறது சொல்லல. உண்மையில் அப்படித்தான், அதான் நியாயம், அதுதான் தர்மம், அதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம், அதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின சமூக அமைப்புல அதுதான் முறை விதி. நீங்க கேட்கணும், உனக்கு எவ்வளவு வேணும், சும்மா 100 200 கேட்கறாத, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கேளு, இப்ப இல்ல அடல் பின்னாடி கடன் வாங்கியா தந்துடுறேன் என்ற அளவுல கேட்கிற அளவுக்கு நீங்க என்னைக்கு வர்றீங்களோ அப்பதான் இந்த தியாகத்தை உணர்றீங்க, தியாகத்தை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். இவ்வளவுதானா? இவ்வளவு நிக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்து தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு ஒரு குழந்தை உருவாகி விடுகிறது. குழந்தை உருவான உடனே இவனுக்கு என்ன மாதிரி கடையாளம் இருக்குமா? ஒரு மாசத்துக்கு தாப்பேன், 2 மாசம் ஆயிடுச்சு, சொல்ல முடியுமா? அவனுக்கு சொல்ல முடியாது. ஒன்னாட்டிக்கு தான் இருக்கு, 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, இதெல்லாம் யாருக்கு? அவளுக்கு தான். இவர் எப்போ மைனர் மாதிரி என்ன செய்வாரு, ஃபுட்பால் விளையாடுற ஃபுட்பாலுக்கு போயிருவாரு, கிரிக்கெட் விளையாடு கிரிக்கெட் போயிருவாரு, ஊர் சுத்துற ஊர் சுத்த போயிருவாரு. இவரு நேர்த்து என்ன செஞ்சாரு அதெல்லாம் செய்வார். ஒரு குழந்தைக்கு தகப்பனாக ஆன இவரு இந்த தகப்பன் ஆகுறதுக்கு முத நாள் என்னவெல்லாம் செஞ்சாரோ அதுல எந்த குறையும் இருக்காது. அவர் வாட்டுக்கு போவாரு, அவர் வாட்டுக்கு வருவாரு, ஆடுவாரு, மாடியில ஏறுவாரு, இறங்குவாரு. இவனை விட ஒரு 10 வயசு கம்மியாகிற பொம்பளை புள்ள தனது குழந்தைய சுமந்த உடனே முத மாசத்திலேயே மயக்கம் என்ன சாப்பிட்டா உடனே வாங்கி ரசம் சோத்து கூட உள்ள ஒட்ட மாட்டேங்குது. உன் வீட்டுல திங்கியா வர்ற ஏதோ அல்ல, வந்து ஒரு கிப்டா அந்த உடல் அமைச்சிருக்கிறான். பெண்களுடைய உடல் வந்து உலகத்தில் பெரிய அதிசயம். அவர்கள் ஊட்டச்சத்து இல்லாமல் இருந்தும் கூட, ஒழுங்கான போதிய போசாக்கு இல்லாமல் இருந்தும் கூட, அவர்களுடைய உடல் சத்திலிருந்து அந்த குழந்தைகள் வளர்வதற்கான சக்தி எடுத்துக்கொண்டிருந்தும் கூட அவங்க வாழ்றாங்க பாருங்க, அதுவே ஒரு பெரிய அதிசயம். நீங்க கொடுக்கிற சாப்பாட்டுக்கு வாழவே பத்தாது, உன் பிள்ளை வளர்க்கறதுக்கே பத்தாது. அந்த மாதிரி அல்லாவோ ஒரு கிப்ட், எப்படியோ ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதற்கு சான்றாக பெண்களை சொல்வார்கள், பெண்களுடைய படைப்புடைய அமைப்பை சொல்வார்கள். பெரிய ஆச்சரியம் அது. அந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான முறையில அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான் அவங்கள, அந்த மெத்தட்ல. அதனால ஓடுது வண்டி. அப்ப முதல் மாசத்துல சாப்பிடுற சாப்பிட்டு ஆசையா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு வாங்கி எடுத்துருவான். அதுக்கப்புறம் அது பழவி, அது ஒரு அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டா வருவதற்கு சில வாரங்கள் பிடிக்கும். அதுக்கு பிறகு என்ன, அப்புறமேல நார்மலா இருக்க இயலாது. ஓட ஏழுமா, ஆட ஏழுமா, ஏற ஏழுமா, இறங்க ஏழுமா, மாடியில நினைச்சபடி உருண்டு இவர் குப்புறவும் படுப்பாரு. ஆம்பள ஒரு குப்புறம் படுத்து தூங்குவாரு, மல்லாக்கும் படுப்பாரு, வலது பக்கம் சாஞ்சிக்கிடுவாரு, இடது பக்கம் சாஞ்சிக்கிடுவாரு. என்ன வித்த எந்த வித்த வேணா இவர் பண்ணுவாரு. அந்த பொம்பளை இவர் படுக்க முடியுமா? இனிமே இனிமே அது பெத்து முடிக்கிற வரைக்கும் அது ஒரு சைஸ் ஆகும். அது பழ பிடி பிடி உழுந்து போடுவாரு, கத்துல புத்துணி உழுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. அந்த பொம்பளைக்கு எல்லாம் முடியுமா? உன்னுடைய வாரிசு சுமந்ததுக்காக வேண்டி உன் வீட்டுல உன் தங்கச்சி வந்து இருப்பார் பார், உன் வீட்டுல தங்கச்சியை கட்டி கொடுத்துருப்பீல, பிரசவத்துக்காக வந்திருப்பாள் உன் வீட்டுக்கு. அப்ப படுற கஷ்டத்தை பாரு, பாவிகளா பாருங்க. பார்த்தா நமக்கு வர்ற மனைவி வீட்டை நம்ம கேட்க கூடாது. எவ்வளவு கஷ்டம் தங்கச்சி பாவம், கல்யாணம் பண்ண காரணத்தினால எவ்வளவு சுமைகளை சுமக்குது. அப்படித்தானே என்னுடைய மனைவி இருப்பா, நான் எப்படி அவன் கேட்கறது? இப்படி சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா வரவேற்பனை கேட்கணும்னு நினைக்கவே மாட்டான். இப்படியான ஒரு கஷ்டத்தை அவ அனுபவிக்கிறான், படுத்துங்க இயலாது. அதுக்கப்புறம் என்ன, பிரசவிக்கிறான், குழந்தையே பெற்றெடுக்கிறான். இவன் ரெண்டு பேரும் சேர்ந்துங்க, ஒரு சிறிது நேரம் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்ததுக்கு வந்து 10 மாசத்துக்கு அவ வந்து விலை கொடுக்கறா. இவன் அந்த 10 செகண்ட் தவிர ஒண்ணும் கிடையாது, 10 செகண்ட் சந்தோஷத்தை தவிர இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவளுக்கு அந்த சந்தோஷத்துக்கு பதிலாக நம்ம கொடுத்திருக்கிறது என்ன, துன்பங்கள், தொடர்ச்சியான வேதனைகள், தொடர்ச்சியான சுமைகள், தொடர்ச்சியான கஷ்டங்கள், இவைகளை எல்லாம் கொடுத்திருக்கோம். அப்ப அதுக்கு காரணமாக இருந்த நாம தானே சுமக்கணும், நம்ம இல்லங்க கொடுக்கணும். என்ன என்ன ரீசன்ல நீ கேட்பீங்க, கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? ஒரு காரணம் சொல்லையில இவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டீங்களா? இந்த பிரசவிக்கிறதற்கு பாருங்க, அத மறுபிறவி சாதாரண மேட்டர் கிடையாது. அது பிரசவம் பாருங்களேன், செத்து புழைக்கிறது இருந்தா அதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா அதைத்தான் சொல்லணும். சாவுனுடைய வாசக்கதவை தட்டிட்டு திரும்பி வர்ற ஒவ்வொருத்தையும் அந்த பிரசவ வேதனைக்கு உதாரணம் சொல்லுவாங்க. இந்த பிரசவ வழி வர்ற நேரத்துல புருஷங்காரன் பக்கத்துல இருந்தான்னு சொன்னா கழுத்து நெரிச்சு கொண்டுருவான. ஆமா, அந்த அந்த ஒரு செகண்ட்ல அவன் தானே காரணம் முடிச்சிருக்கு. அந்த வேதனுடைய உச்சகட்டம் அவ்வளவு இருக்கு.
அப்புறம் பெத்து முடிச்சா எங்க அவர்னு கேப்ப, அது ஒரு விஷயம். அந்த அந்த ஒரு செகண்ட் செகண்ட்ல அவன் இருந்தான்னு சொன்ன கழுத்து நிறுத்தி கொண்டு பாவி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படியான ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம ஒரு பெண்ணுக்கு கொடுத்துதான் நம்முடைய வாரிசை உருவாக்குறோம். இவளை உருவாக்குன பிறகு யார் பிள்ளை எடுக்கிறாங்க? நம்ம பையன். உன் பையனா? ரொம்ப கஷ்டப்பட்டா பாருங்களேன், உன் பையன் தான். அடைய உன் பையன் சட்ட காலம் தூக்கி விட்டு பெருமை அடிக்கிறீ, அதுல உன்னுடைய பங்கு என்ன, அவனுடைய பங்கு என்ன? அதுல ஏதாவது உரிமை கொண்டாடுனால அவன் என்ன உன் பையங்கிற? நீ பத்து செகண்டா இருக்கனால நீ என்ன செய்யணும்? ஒரு வருஷத்துல பத்து செகண்ட் தான் புள்ளன்னு சொல்லணும், மீதி நாள் நான் தான் சொல்லுவேன் சொன்னால அவன் ஈக்குவல் ஆண்டு ஃபைட் பண்ணால அவன் அதுல அவன் சந்தோஷப்படத்தான் செய்கிறாள். தவிர உனக்கு பிள்ளைய பத்து கொடுக்கறதுக்காக வேண்டி, உன் வாரிசை வளர்த்து உனக்கு தர்றதுக்காக வேண்டி கூட பெரிய சிரமங்கள். சரி பெத்தாச்சு, இது வரைக்கும் நான் சுமந்துக்கிட்டேன், இனிமே நீ சுமந்துக்கன்னு சொல்லி தள்ளி விட்டாளா? அப்புறமே என்ன நடக்குன்னு கேட்கறேன். குழந்தை என்ன இதுக்கெல்லாம் கணக்கு போட வேணாமா? இதுக்கெல்லாம் கணக்கு பண்ணுவா இல்லையா? ஒரு பிள்ளைய பத்து தந்தேன்னா இவ்வளவு ரூபா நான் தான் உனக்கு தரேன்னு கேட்கணுமா இல்லையா? கணக்கு போட்டு பாருங்க எத்தனை லட்சம். அதுக்குத்தானே சவுதி அரேபியாவில நீங்க பாருங்க, அங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குது. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டாகி வச்சிருந்தாங்க. என்ன பழமொழி? ஐந்து பெண்களை பெற்றால் அரசன் ஆண்டி ஆயிருவான். அது அந்த காலத்தில் விளங்காம சொன்னது. இப்ப மாத்தன பழமொழி ரெண்டு போதும், ரெண்டு பெண்களை பெற்றால் அரசன் ஆண்டி ஆயிருவான். அஞ்சுங்கிறது ரொம்ப கம்மியா இருந்துச்சு அந்த காலத்தில் சொல்லிவிட்டாங்க. இப்ப என்ன கதை? ரெண்டே ரெண்டு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் பெற்றான்னு சொன்னா அவ்வளவுதான், திருவோடத்துக்கு போக வேண்டியதான். அந்த அளவுக்கு நம்ம வரதட்சணை குடும்ப தலைவரிச்சு ஆடுது. அரபு நாட்டு நிலைமை என்ன? ஒவ்வொரு பொம்பளையும் அஞ்சு லட்சம் கேட்கிறான். அஞ்சு லட்சம் என்ன? அஞ்சு லட்சம் ரியால் ரூபாய் இல்ல, சவுதி ரூபாய் கேட்கிற அஞ்சு லட்சம் ரூபாய். ஒரு ரூபாய் சவுதி ரியால் எவ்வளவு? பன்னெண்டு ரூபாயா? பன்னெண்டு ரூபாய். அறுபது லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய் பொம்பளை கேட்கிறான். ஆம்பளை கொடுக்கறான் சவுதி அரேபியாவில். இன்றைக்கு நடக்கிற நிலைமை என்ன? ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னால் ஒரு பொம்பளை புள்ள பிறந்த அப்படி சந்தோஷமா இருக்கும். அந்த வீட்டுல போறோம், என்ன சந்தோஷம்? அறுபது லட்சம் ரூபாய் தூக்குனா அப்படி வந்துச்சு, அன்னைக்கே வர வச்சாச்சு. பொம்பளை புள்ள பிறந்த என்னவாயிருவாங்க? நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? வயிற்றுல இருக்கும் போதே கல்யாணத்துக்கு பட்ஜெட் போட வேண்டியிருக்கு. அப்ப இருந்து சேர்க்கணும். குழந்தை பெத்தவன பொம்பளை புள்ளேன்ற உடனே அப்படி பாதி செலவை கட் பண்ணி இதை கரையேற்றுறதுக்கு சேர்த்தா கூட நம்மளால சேர்க்க முடியாது. அங்க என்னாவது? ரெண்டு பொம்பளை பிள்ளைனா ஒன்றரை ஒன்னே கோடி ரூபாங்க. ரெண்டு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் பெத்தான்னு சொன்னா அவனை கிடைக்கக்கூடியது எவ்வளவு? ஒன்னேகால் கோடி ரூபாய் கிடைக்குது நம்ம நாட்டு ரூபாய்க்கு. இது என்ன? ஏன்னா அவன் வந்து நியாயமா நபிகள் நாயகம் சல்லாசன உருவாக்கிட்டு போன அந்த சமூக அந்த தொடர்ச்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். பதினாலு நூற்றாண்டா ஒரு காலகட்டத்திலும் பெண்ணிடத்தில் அவன் கேட்கவில்லை. இந்த இடத்துல நான் இன்னும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான்? ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினா ஒரு லட்சம் பெருசா, நம்பர் தான் பெருசா தெரியுது இவனுக்கு. ரெண்டு லட்சம் வாங்கணும்னு சொன்னா மூணு லட்சம் வாங்கினா நம்ம நல்லா இருப்போம், பணக்காரன போயிருவோம். நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஆடாய்க்கணும் சேர்ந்துக்கிறேன் இப்படின்னு பிச்சைக்காரத்தனமா இவன் கணக்கு போடுறான். ஆனால் இவன் வாங்காம இருக்கிறானோ அவனுக்கு சேருது. குடுக்கிறவன் அல்ல நீ நினைக்கிற, எதுல கொடுப்பான் நினைக்கிற? அந்த தண்ணீர் வசதி இருக்க வேண்டும், மலை வசதிகள் இருக்க வேண்டும், ஆறுகள் ஓட வேண்டும், இந்த மாதிரி இயற்கை வளங்கள் இருந்தா தான் ஒருத்தர் ஒரு நாடு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் செழிப்பா இருப்பான்னு ஓங்க கணக்கு பண்ற. அல்ல என்ன பண்ணா தெரியுமா? இவங்க இந்த பெண்களுக்கு கொடுக்கறாங்கிற காரணத்துக்காக வேண்டிய கற்பனை பண்ண முடியாத அந்த பாலைவனத்தில இருந்து கருப்பு தங்கத்தை எல்லாம் உற்பத்தி பண்ணுகிறான். கருப்பு தங்கம்னா என்னது? பெட்ரோல். பெட்ரோலுக்கு பேர் என்னது? கருப்பு தங்கம். அது கண்ணன் கரேன் தான் வர்றது. கிழந்து எடுக்கும் பொழுது அதை எடுத்து பிரிச்சு அந்த தாரையெல்லாம் எடுத்துருவோம். தாரெல்லாம் அதுதான் கருப்பு. தாரையெல்லாம் பில்டர் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் டீசலும் மண்ணெண்ணையும் பெட்ரோலும் இப்படியான பலவிதமான கடைசியான கழிவு தாறுகளுமாக இவரும் வருது. எல்லாம் தாறுகளும் அப்படி கலந்து கண்ணன் கரேன் அது கருப்பா இருக்கும். அதுக்கு பேர் கருப்பு தங்கம்னு வச்சுக்கிட்டான். ஏன் நல்லா கொடுக்க நினைச்சு அப்படி கொடுப்பான்? நீ நினைக்கிற வாங்கி பணக்காரன் அவளாண்டு, வாங்கி பணக்காரன் கொண்டா பட்டியல, கொண்டா பட்டியல பணக்காரன் போலாண்டு. அல்ல உனக்கு பறக்க செய்வான், நல்லா யாவும் வச்சுக்கோ. என்ன கணக்கு? எல்லா கணக்கு என்ன காரணம் தெரியுமா? காசுன்னா கிடைக்குதுல வாங்கிடுவோம், வாங்கினா நம்ம நல்லா இருப்போம். இதா ரப்புல் ஆலமீன் தந்தா தான் நீ நல்லா இருப்ப. அல்லாஹ் தராம நீ வேற குறுக்கு வழியில அல்லாஹ் தராத உன்னை பெற்றுலாம் நினைச்சேன்னு சொன்ன
ஒரு காலம் உன்னால பெற முடியாது. எத்தனை பேரை நம்ம பாக்குறோம் இந்த உலகத்துல பாக்குறோம்ங்க, வரதட்சணை வாங்குறோம், லட்சக்கணக்கில் வாங்குறோம், கல்யாணத்துக்கு மறுநாள் கேட்டா மளிகை கடைக்கு பாக்கி, மண்டல் காரனுக்கு பாக்கி, மைக் செட் காரனுக்கு பாக்கி, கருத்தர புடிச்சு ஆட்டது. இதுதான் நீ வரதட்சணை வாங்கின நிலைமை. வாங்காதவன் நல்ல ஆகா ஓகோன் இருக்கிறான், வாங்கினவன் பிச்சை எடுத்துக்கிறான். எவன்டா முன்னேற நீங்க வாங்கிட்டு சொல்லுங்க பார்ப்போம். வரதட்சணை வாங்கி தொழிற்சால ஆரம்பிச்சவன் எத்தனை பேரு, வரதட்சணை ஆரம்பிச்சு ஒரு 50 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தவன் எத்தனை பேரு, ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் வாங்கி சூறையாடு பொங்கலிட்டு காசு வாங்க வேண்டியது, பந்தல போட வேண்டியது, மைக் செட்டை கட்ட வேண்டியது, ஆடம்பரம் பண்ண வேண்டியது, ஏன் ஒண்ணுமோ சம்பாரிச்சு சோறு கொடுக்கற மாதிரி 1000 பேருக்கு விருந்து கொடுக்க வேண்டியது, முடிஞ்சு போச்சு வாங்கின காசு முடிஞ்சு போச்சு. இதை செய்யறதுக்காக இந்த பொம்பளையை கசக்கி புளிஞ்சு வாங்க நினைக்கிறான். அதனால இதை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த கஷ்டங்களை எல்லாம் கவனத்துல கொண்டு நாமதான் கொடுக்கணுமே தவிர வாங்கறதுக்கு நியாயம் கிடையாது. பெத்தெடுத்த பிறகு அவருடைய கஷ்டம் எவ்வளவு தொடர்ந்து பாருங்க. பெத்தெடுத்த உடனே குழந்தைக்கு உணவு அதை கடையில வாங்கி கொடுக்கற மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறானா, கடையில வாங்கி கொடுக்கற மாதிரி வச்சாண்டு வைங்க, ஒரு குழந்தையும் பிழைக்காது. என்ன குடிக்கிற கொக்கோ கோலாவில் பூச்சி மண் அடிச்சு விட்டாங்க பாத்தீங்களா இல்லையா, கொக்கோ கோலான்னு சொல்லி அந்த கத்த தலைவரே அடிச்சுக்கிட்டு வாங்காதீங்க கேட்காம குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நிலைமை, கொக்கோ கோலா பெப்சி எல்லாத்திலயுமே வயல கடிக்கிற பூச்சி மருந்து இருக்குல்லங்க, அதை ஏத்தி விட்டானு, அதான் இந்த விருப்பம் இருக்கிற போல இருக்கு, அதுதானே குடிக்கிற பூச்சி மருந்து ஏத்தி விட்டுருக்கான். ஒரு வருஷம் 2 வருஷம் குடிச்சான்னு சொன்ன அப்புறம் கேன்சர் தான் இப்ப கண்டுபிடிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடியவன் குழந்தை உணவு நினைச்சா விட்டாந்து வைங்க, தாங்குமா அது? நம்ம பெரியாளுக்கு தாங்கிட்டு இருக்கிறோம், ஒரு வருஷம் கழிச்சு புற்றுநோய் வரப்போகுது, குழந்தைக்கு அன்னைக்கே வந்துருமே. அதுக்காக இந்த குழந்தை உணவை கடையில வாங்கக்கூடாது. நல்லா என்ன பண்ணிவிட்டா அவன் இயற்கையா உற்பத்தி பண்ணிடுறான், குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான செட்டிங் எல்லாம் பண்ணி வெளியே வந்து குதிக்க உணவு சப்ளை தயாரா, உணவு சப்ளை ஆரம்பமாயிரும். அதுக்கு தேவையான உணவுகள் யாரு கொடுக்கறா, அதையும் அந்த பொம்பளை தான் சுமக்கிறா. எங்க இருந்து சுமக்கிறா, அதுக்கு தனியா கடையில வாங்கி கொடுக்கறியா அவளுக்கு? அதாவது இல்ல, நீ போடக்கூடிய அந்த வெறிஞ்சோறு ரசமும் தான் இந்த குழம்பு ஊத்தி திங்கிற சோறு இருப்பாரு, அதுல கிடைக்கிற சத்த அவ தனக்கு எடுத்துக்கொள்ளாமல் அவ உனக்கு உன்னுடைய வாரிசு வளர்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய உதிரத்தை என்ன செய்யறா, உணவாக கொடுத்து வளர்க்கிற. இதை நீ சுமந்தியா, இதுக்கு என்ன கணக்கு, யாரு யாருக்கு கொடுக்கணும்? இரவுல படுத்து தூங்குவாங்க, படுத்து தூங்குற நேரத்தில் பக்கத்தில் தொட்டியில் குழந்தைய போட்டிருக்கும், புருஷன் இந்த பக்கம் கிடப்பாரு, கொண்டாடி இந்த பக்கம் தூங்குனா இவன் படுத்தான, காலையெல்லாம் எந்திரிப்பான், 10 மணிக்கு எந்திரிப்பான், அது வரைக்கும் ஈடி இடிச்சாலும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவ என்ன நிலைன்னு உனக்கு தெரியுமா? ஒரு குழந்தைய பெற்று தொட்டில போட்டிருக்காள, அவ நிலைமை என்ன? ஒரு இரவில் 30 தடவை முடிச்சிருப்பான், ஒரு இரவில் 10 தடவை முடிச்சிருப்பா, ஒரு இரவில் 20 தடவை முடிக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க. எதுக்கு? குழந்தை அழுவும், திடீர் திண்டு அழுவும், பேச தெரியாது, எதுக்கு அழுவுதுன்னு கண்டுபிடிக்கணும். உட்கார்ந்துட்டு எறும்பு கடிச்சு அழுவுதா, அல்ல கனவு கண்டுட்டு அழுவுதா, குளிர் அடிச்சுக்கிட்டு அழுவுதா, பசிச்சு அழுவுதா, அல்ல ஒண்ணுக்கு போயிட்டு அழுவுதா, அல்ல வயித்த வலிச்சுக்கிட்டு அழுவுதா, அல்ல ஜுரத்தினால அழுவுதா, அல்ல ஒரு காரணமே இல்லாம அழுவுதா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அதை வந்து போக்கணும். உட்கார்ந்து ஆட்டி விடுதான்னு ஆட்டி விட்டு கடைசி அப்படி கண்ண தூக்குனா மறுபடி கத்தும், அது பசிக்கு, அதுக்கப்புறம் பழம் கொடுத்து போட்டா மறுபடி கத்தும், அது இரும்பு கடிச்சிருக்கும். இப்படி உன்னுடைய உன்னை உனக்கு ஒரு குழந்தையை பெற்று தந்ததுக்காக வேண்டி, உன்னோட வாழ்க்கை நடத்துனதுக்காக வேண்டி என்ன பண்றாவ, இரவுல தூக்கமுடே காண இயலாதுங்க. இப்படி மலத்தை அவதான் சுத்தம் பண்ணணும், இந்த குழந்தையுடைய சிறுநீர் அவதான் சுத்தம் பண்ணணும், அதனோட டிரெஸ் அவதான் சுத்தம் பண்ணணும், அதை அலங்கரிக்கணும், அதுக்கு பவுடர் போடணும், அதை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இவ்வளவு பண்ணணும், இதுக்கு போக உனக்கு சவரத்ன பண்ணணும், படுக்கிற பாய கூட உனக்கு அவதான் விரிச்சு போடணும், உனக்கு பண்றது மட்டும் இல்லாம உன்னை பெத்த அப்பனுக்கும் சேவை செய்யணும், உங்க ஆத்தாவுக்கும் சேவை செய்யணும், உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி உனக்கு இருந்தா அவளுக்கு சேர்த்துக்கிட்டு சவரத்ன செய்யணும், இல்லைன்னா அந்த குடும்பம் அதை விட எல்லாம் மீறி போயிடும். பாவிகளா, ஒருத்தனோட ஒரு சாம்பத்தியத்துல ஈடுபடுறதுக்கு வந்ததுக்காக வேண்டி இவ்வளவு பேருக்கும் சம்பளம் இல்லாத வேற காரியம் யூஸ் பண்றீங்கள, இதுக்கு என்ன கொடுக்கிறது, யாரு கொடுக்கிறது, யாரு வாங்குறது, இந்த மனிதர்கள் இதை வந்து ஒரு பெரிய முஸ்லீமா இருக்கணுமா, இதுக்கு பெரிய ஆராய்ச்சியாளர், நீ மனுஷனா இருந்தா பார்த்தாதா, இது நம்ம எம்மை என்ன அடிப்படை நம்ம கேட்கிறோம், எப்படி கேட்கறது, தப்புல இது என்று விளங்க வேணாமா? அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்சியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டதன் மூலமாக ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் கஷ்டம் 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 தான், வேற ஒண்ணுமே கிடையாது.
இவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலிருந்து நாம் என்ன எப்படி வரதட்சணை வாங்குறோம்? என்ன நியாயம் இருக்கிறது? நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மதுரும் பெயின்னகோ. ஒரு முக்கியமான அறிவிப்பு, தாமமுக வளர்ச்சிக்காக வேண்டி உங்கள்ட்ட நன்கொடை கேட்டு வருவாங்க. அப்ப இந்த வரதட்சணை என்ற இந்த கொடுமையினால நம்ம சமூகத்தில் ஏற்படுகிற கேடுகள் நன்றாக தெரிகிறது. வரதட்சணை வாங்குவதற்கு எந்த விதமான ரீசனும் எந்த விதமான நியாயமும் இல்லைங்கிறது விளங்குகிறது. இது எல்லாத்துக்கும் மேல கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரதட்சணை வாங்கினீர்களே ஆனால் இரண்டு விதமான தண்டனைகளுக்கு நீங்கள் ஆளாகி தீர வேண்டும். என்ன ரெண்டு தண்டனை? ஒரு பெண் வந்து தாய்மார்கள் தான் சொல்ற, நீங்க தான் வரதட்சணை வாங்க காரணமா இருக்கிறீங்க. தாய்மார்களா இருக்கிறவங்க ஆம்பளை பிள்ளை பெத்துட்டாங்க ஒரு ஆட்டம் சொல்ல முடியாது. இருக்கிற ஆம்பளையும் கெடுத்து நாசமாக்கி வாங்கத்தான் செய்யணும். இப்படி எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. ஆம்பளை வரதட்சணை வாங்க சொன்னா கூட எனக்கு ஒரு கொடுமையா தெரியாது. பொம்பளை வாங்க சொல்றா பாருங்க மாமியா கறி, ஆம்பளை பிள்ளை பெத்துட்டோண்டு என்னால கேத்துக்கிறவே இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுடைய கஷ்டம் என்னன்னு ஒரு பெண்ணுக்கு தானே தெரியும். பாம்பின் கால் பாம்பறியும்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணாக நீ இருந்து உன்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உன் அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட இன்னொரு பெண் நம்ம இப்படி கேட்கிறோமே, இப்படித்தானே இவளுடைய அப்பனு கஷ்டப்படுவான், இது நல்லதா அப்படின்னு விளங்காம என்ன செய்யறது? எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவான், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நான் என்ன இன்பத்தை பெற்றிருக்கிறவனோ அது உலகத்துக்கெல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னுதான் மனிதன் வாழணுமா. இந்த தாய்மார்கள் ஆம்பளை பிள்ளையை பெற்ற தாய்மார்களை சொல்றதா இருந்தா யாம் பெற்ற துன்பம் இதை மருமகனும் பெறட்டும் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டோம்ல, அதே மாதிரி நம்ம மருமகளை கஷ்டப்படுத்தணும் என்று நினைத்துக் கொண்டு வாங்குகிற தாய்மார்களுக்கு சொல்கிறேன், வரதட்சணை வாங்கிட்டீங்க வாங்கினால் ஆம்பளை உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்களும் நாளைக்கு வயதா முதுமை அடைவீர்கள். இளைஞர்களே நீங்கள் முதுமை அடைவீர்கள். ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சிருக்க நடுத்தர வர்க்க தந்தைமார்களே உங்களுக்கும் 60-65 அடைவீர்கள். அதனுடைய பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஒரு பெண் உங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறா. என்ன பாக்குறா? இந்த பாவி வந்து என் மாமியாக்காரி என் தகப்பனை என்ன பாடுபடுத்தினா பாத்துக்கிறேன் உன்னைய அப்படின்னு நினைச்சுதான் உள்ளக்கு வர்றான். சும்மா ஒண்ணு உள்ள வரல, உள்ள வரும் பொழுது உன்னைய தாய் மாதிரி மதிச்சு உள்ள வந்தான்னு சொன்ன உனக்கு முடியாத காலத்தில் உதவியாயிருப்பாள். நீ வரும் பொழுது எப்படி நினைச்சு வருவா? இவன் தான் கேட்டான், அந்த மாமனார் காரனா வரதட்சணை கேட்டான், இந்த மாமியாக்கார தான் கேட்டா, நமக்கு ஒரு நேரம் வரும் பாத்துக்கிறோம் அப்படிதான் உள்ள வர்ற. உள்ள வரும்போது செய்யறா வர்றால கொஞ்ச நாளைக்கு மாமியா மாமனார் ஆட்டம் போடுவார், கொஞ்ச நாளைக்கு தான் அல்ல. ஒரு நரம்பு பிடிச்சி இருப்பானா மாமியாக்காரி படுத்துருவார். ஒரு நரம்பு தான், அவனுக்கு பெரிய வேலை கிடையாது. அல்லாஹ் பொறுத்தவரைக்கும் சின்ன சிம்பிள் வேலை தான், எதா இருந்தாலும் இப்படி நோண்டி விட்டா முடிச்சு வச்சுக்காத. ஒரு நரம்பு பிடிச்சி இழுப்பானா படுத்துருவாங்களா, அப்பதான் வேலையை காட்டுவான். யாரு? ஏன்னா நீ அவளுக்கு இயற்கையா உண்டு வெறுப்பதான உண்டாக்கி வச்சிருக்கிற. நாமக்கு நம்ம வயசான காலம் வரும், வயசான காலத்துல நம்ம என்ன செய்வோம்? படுக்கையில மூழுவோம், படுக்கையில பேளுவோம் சொல்லுவாங்க எங்க ஊர் பாசையில. படுக்கையில மலஜலம் கழித்துக் கொண்டு எந்திரிக்க முடியாம, நடக்க முடியாம, பாத்ரூம் போக முடியாம, சாப்பிட்டு தட்டை கழுவ முடியாம, கைய கழுவ முடியாம, வாய கழுவ முடியாம, அப்படி ஒரு நிலையை நீங்கள் நான் எல்லாரும் அடைய இருக்கிறோம். அந்த நேரத்தில் உங்களை யார் கவனிப்பது? நீங்க பத்த பொம்பளை பிள்ளை உங்களை கவனிக்குமா? அது மாமனாருக்கு சவரத்தை செய்ய வேற இடத்துக்கு போயிருக்கும். நீங்க பெத்த பொம்பளை பிள்ளை உங்களோட இருக்காது. யார் இருப்பா? உங்க முகம் இருப்பாருங்கிறீங்களா? அவர் தித்தாவில போய் ஹோட்டல்ல டேபிள் தொடச்சிட்டு இருப்பாரு, அவர் இங்க இருக்க மாட்டாரு. இப்ப கண்ட்ரோல் இப்ப யார் கையில? மருமக கையில தான் எல்லாமே இப்ப இருக்குது. அவளுக்கே நீ கை ஓங்கி இருக்கிற வரைக்கும் அப்படி நடிச்சுட்டு இருப்பா. அவ கை ஓங்க பாருங்க, அப்ப திருப்பி அடிச்சான்னு வைங்களேன். எத்தனை பேரை நாங்க பார்த்திருக்கிறோம். சில பேர் கொஞ்சம் டெக்னிக்கு தலைவன மந்திரம் நல்லா தெரிஞ்சிருந்தாங்கன்னு வைங்க, 3 மாசத்துல கையில எடுத்துட்டு போயிடுறான். விவரமான ஆட்களா இருந்தாங்கன்னு சொன்னா நீ வரதட்சணை வாங்கினதுக்காக வேண்டி கணக்குத்துக்கு என்ன பண்றா தெரியுமா? உள்ள வர்ற 6 மாசம் தான், நம்ம தனி குடுத்தனம் போயிட்டு ஆகணும்னு சொல்லி அதுக்கு போட வேண்டிய பாசையெல்லாம் போட்டவுடனே இவ சொல்ல கேட்டுக்கிட்டு அவன் போயிடுறான். இந்த கிழவனும் கிழவியும் வீட்டுல உட்காந்துருக்கு. இவனுக்கு தேவையா?
உருவாசம் நடக்குதா? இன்னும் கொஞ்சம் பத்தாயிரம் பிள்ளையா இருந்து சொன்னா ஏதாவது மாமியா கையக்கால எல்லாம் பிடிச்சி இருக்கிட்டு பாத்துக்கிறோம். அந்த நேரத்தில் நம்ம விளையாட விளையாட்டு காட்டிக்கிறோம் காத்துக்கிட்டு இருக்கா. ஆக கடைசியில மாமியார பூரா மருமக வந்து வில்லியாக பார்ப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நீ உள்ள நுழையும் போது அவ்வளவு தகப்பு பிச்சை எடுக்க போனது அவளுக்கு தெரியும். தன்னை கல்யாணம் பண்ணுவதற்காக பரம்பரையா இருந்த ரெண்டு வீட்டை வித்தது அவளுக்கு தெரியும், வயலை வித்தது தெரியும், கடையை வித்தது தெரியும், வட்டிக்கு வாங்கினது தெரியும், அது எல்லாமே அவளுக்கு தெரியும். எவ்வளவெல்லாம் என் தாயையும் தந்தையும் கஷ்டப்படுத்தினாங்க, இவர்களுக்கு நான் என்னது கருணை காட்டணும் அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா உங்களுடைய இறுதி காலம் மோசமாயிருக்கும். படுக்கையிலே மலஜலம் கழித்துக் கொண்டு உங்களுடைய மொத்த வாழ்க்கை அர்த்தமில்லாம போயிடும். அதே நேரத்தில் வரதட்சணை வாங்காம நீ மட்டும் ஆமா நான் உனக்கு தர்றமான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன்னா வரும்போதை என்ன நினைச்சிட்டு வருவா? தாயை விட மேலா நினைச்சிட்டு வீட்டுக்கு நுழைவா, தகப்பனை விட மேலா நினைச்சிட்டு வருவா. ஊரெல்லாம் 5 லட்சம் கேட்கும் போது 10 லட்சம் கேட்கும் போது ஒன்னு வேணாட்டு மகாராசன் சொன்னார. இந்த மகாராசி சொன்னாலே இன்று உள்ளே வந்தாலே ஆனால் அப்ப என்ன நினைப்பா? உனக்கு ஒரு தலைவலினா துடிப்பா, உனக்கு ஒரு கஷ்டம்னா துடிப்பா, தனி குடுத்தன போக மாட்டா, கடைசி வரைக்கும் வச்சு உன்னை அவதான் காப்பாத்த போறா. உன் மகன் வரமாட்டா, வர முடியாது, அவன் சிங்கப்பூர்ல இருப்பாள், மலேசியால இருப்பாள், நீங்க எங்க கட்டி கொடுத்தி அங்க இருப்பா, செத்து போனா தந்தி அடிச்சா வருவா. வேற ஒண்ணுக்கும் உன்னுடைய கடைசி காலத்துல உதவுக்கு அனுப்பி போனாவே தன்னுடைய பொண்டாட்டியை வந்து உங்க அம்மாவுக்கு சேவை செய்ய அனுப்பி வைக்க போறானா? அப்ப ஒவ்வொரு தாய் தகப்பனுமே ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய் தகப்பனுமே நினைக்கணும், நாம் கடைசி காலத்தில் நமக்கு வாழப்போவது வந்து நம்ம மருமகளிடத்தில் தான். இதனங்க சாதாரண ஒரு விஷயம். அவ கடைசி காலத்தில் நம்ம அன்போடு அரவணிக்கிறதா இருந்தால் இந்த செட்டப்ப மாத்துறது தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த 50,000 1 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு தள்ளாத வயசுல மூத்தர் தாழ்றதுக்கு யாராச்சும் வருவான? 50,000 கொடுத்தா நீ மலம் கழிச்சா கழிவு விடுறதுக்கு 1 லட்சம் ஒரு தாள் கிடப்பானா? நீ வெறும் 50,000 1 லட்சம் ஆசைப்பட்டுக்கிட்டு உன்னுடைய வயசு காலத்துல கஷ்டப்படாத, நீனா வழிய தேடிக்கொண்ட கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நீ தானே உண்டாக்கிட்ட, இது முதலாவது கேடு. வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் ஏற்படக்கூடிய முதலாவது கேடு. ரெண்டாவது கேடு என்ன தெரியுமா? அல்லாஹ் பெரிய நுணுக்கமானவன், பெரிய ஹக்கீம். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வரதட்சணை வாங்கினான்ல கணக்கு பண்ணிக்கிறான், அல்ல பாஸ்கல் நீ வரதட்சணை வாங்கினியா 5 பொம்பளை கொடுத்துருவான் இல்லையா? கொடுக்கணும். வாங்கியவர்கள் தௌபா செய்யலன்னு சொன்னா, இனிமேலாவது வாங்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கலன்னு சொன்னா அவர்களுக்கு எல்லாம் அல்ல கொடுக்கணும். கொடுத்தா என்ன? நீ 50,000 தான் வாங்கியிருப்ப, உன் மகளை கல்யாணம் பண்றது 20 வருஷத்துக்கு பிறகு பண்ண போற, அப்ப ரேட்டு தாறுமாறா ஏறி போயிருக்கும். 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 5 பொம்பளை பிள்ள நீ நோட்டு தூக்கிட்டு போவேன் பிச்சை எடுப்ப. உன் மாமனார் பிச்சை எடுத்த மாதிரி உன்னைய பிச்சை எடுக்க வைப்பாங்க, உன்னுக்கு 10 பிச்சை எடுக்குவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும்? இந்த ஒரு கஷ்டத்தை எல்லாம் நமக்கு தந்துடக்கூடாது. நம்ம என்ன நினைச்சு வாங்குறோம்? காசு கிடைக்கணும் வாங்கிடுறோம். அல்லாஹ் வந்து நம்ம கஷ்டத்தை தர நினைச்சிட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேலையா தாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? நடவடிக்கை நம்ம நினைக்கிறோம், நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம், இந்த அவன் வாங்கினா நல்லா இருக்கான, இவன் வாங்கின செத்த போயிட்டான், இப்படி நீ நினைக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்ன தெரியுமா? அப்படி நீ இந்த விட்டு பிடித்தல் ஒண்ணு, அல்லாஹ்வுடைய சிபத்துல ஒண்ணு, அவர்கள் அறியாத விதத்தில் அவர்களை விட்டு பிடிப்போங்க. விட்டு பிடிக்கிறேன்னா என்ன? தூண்டி போடுவீங்கல்ல ஆத்துல, குளத்துல, கடல்ல தூண்டி போட்டுருக்கீங்களா? மீன் பிடிக்கிறதுக்கா தூண்டி போடுவோம். தூண்டி போட்டோம்னு சொன்னா தூண்டில வந்து அந்த அதுக்கு தேவையான உணவுகளை மாட்டி உள்ள அப்படி தொங்க விடுவோம். மேல ஒரு கட்டை இப்படி மிதக்கிற கட்டை போட்டு வச்சிருப்போம், உங்களுக்கு பெருசா ஒரு மிதப்பு கட்டைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த கட்டை அப்படி மேல மிதக்கும், மீன் அப்படி இழுக்கிறது அப்பதான் தெரியும் கட்டை உள்ள போவோம். தூண்டி போறோம், இழுக்க மாட்டான். என்ன செய்வான்? நல்ல மாட்டணும், இன்னும் கொஞ்சம் இழுக்கட்டும், இன்னும் விடுவான். அது நினைச்சுக்கிறேன் உள்ள ஃப்ரீயா இருக்குத, ஃப்ரீயா வருத, அந்த மிதப்பு கட்டையை வந்து விடாம இழுத்தான்னு சொன்னா லேசத்தான் மாட்டிருக்கு, அது வந்து தப்பிச்சு விட்டு போயிடும் சின்ன காயத்தோட. இந்த முழு தூண்டியும் தொண்டைக்குள்ள போகணும். அப்ப என்ன செய்ய? வச்சு இழுக்குமா? இவன் கட்டையை விட்டுக்கிட்டே இருப்பான், நல்லா மாட்டிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வெட்டு வெட்டுவான், முடிஞ்சு கலை. இதை விட்டு பிடிக்கிறது, உங்களை அப்படி விட்டு பிடுறது, அப்புறம் ஒரே பிடிக்கிறது. அல்லாஹ்வுடைய வேலை என்ன தெரியுமா? வரதட்சணை வாங்கும்போது பயங்கரமா இருக்கும், சந்தோஷமா எல்லாரும் பாராட்டுவாங்க, சமாச்சிட்டீங்களே
ரெண்டு தான் நான் வாங்கினேன், ரெண்டு வாங்கிட்டீங்களே பெருமையா இருக்கு உங்களுக்கு. நான் மூணு வாங்கினீங்க, மூணு வாங்கிட்டீங்களே. இப்படி என்னப்பா பெரிய பயங்கரமான சாதனை சாதிச்சுதான் நினைச்சிட்டு இருப்பா. எல்லாம் பார்த்துட்டே இருப்பான். ஒரு வெற்றி வெட்டினான்னு வைங்க, 20 வருஷம் கூட எடுத்துக்குமா? எல்லாம் வெட்டு வெட்டு நமக்கு மீன் மதப்பு கட்டை விடுறோம்ல, அந்த மாதிரி எடுக்க மாட்டான். ஒரு சின்ன உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் பிரச்சாரம் பண்றாங்க ஆரம்ப கட்டம் முதல் வருஷம். அந்த கட்டத்தில் தொழுதுகிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, ஒட்டக கூடல கொண்டாந்து நபிகள் நாயகத்துடைய கழுத்துல கொண்டாந்து போடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், எதிரிகள் அபூஜஹில் வகையராக்கள் தொழுது கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்துல கொண்டாந்து ஒட்டகத்தினுடைய சாண குடலை, ஆட்டு குடல் நம்ம தூக்க முடியுமா? ஆட்டு குடல் சுத்தம் பண்ண குடல் இல்ல, சரக்கூட உள்ள குடல். ஒட்டக குடல் தான் பாத்துக்கிறீங்க, அது மாதிரி ஒரு 15 மடங்கு பெருசா இருக்கும். அவ்வளவு பெரிய குடலை கொண்டாந்து கழுத்துல வச்சா நபி ஸல்லல்லாஹு எந்திரிக்க முடியல. பிறல்றாங்க ஒரு ஒரு திடமான பொருளா இருந்தா கூட பரட்டி விட்டுலாம். ஒட்டக குடல வளைஞ்சு கொடுக்குறது கரெக்டா, அப்படி தரையில உட்காந்துக்கணும், பிரட்டி பிரட்டி பாக்குறாங்க. மகள் பாத்திமா கேட்டு துட்டிச்சுக்கிட்டு ஓடி வந்து அவங்கள ரெண்டு பேருமா சேர்ந்து தள்ளி விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எந்திரிக்கிறாங்க, கை கொட்டி சிரிக்கிறாங்க எல்லாரும். அதை வைத்தவர்கள் நபிகள் நாயகம் படுற அவஸ்தையை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி அபி ஜஹல், யா அல்லாஹ் இந்த அபூ ஜஹலை நீ பாத்துக்க, நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அல்லாஹும்ம அலைக பி உத்துமா, இந்த உத்துபாவை நீ பார்த்துக்கொள். அல்லாஹும் அழைக்கபி சைபா, அந்த சைபாவை நீ அங்க யாரெல்லாம் நின்றாங்களோ அவ்வளவு பேரையும் சொல்லி நீ பார்த்துக்க நீ பார்த்துக்க துவா செய்யறாங்க. 1 வருஷம் ஆச்சு நல்லதா இருக்கிறாங்க, 2 வருஷம் ஆச்சு நல்லதா இருக்கிறாங்க, யாரு அபுஜகில் ஒன்னும் ஆகல, 3 வருஷம் ஆச்சு நல்லதா இருந்தாங்க, 4 வருஷம் ஆச்சு நல்லதா இருந்தாங்க, 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் ஆச்சு நல்லதா இருந்தாங்க. எப்ப இது ரிசல்ட் ஆகுது? ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு போய் மதீனாவுக்கு போய் அங்க ஒரு கவர்மெண்ட் அமைச்சு பத்ர போருக்கு வந்தாங்களே, பத்ர போர்க்களத்துல அப்படி ஒவ்வொருத்தரா விழுவுறாங்க. அப்ப இப்னு மசூத் அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் நீ பார்த்துக்கொள் என்று அன்றைக்கு சொன்னார்களோ அத்தனை பேரும் வேறற்ற பேரிச்ச மரங்களைப் போல வீழ்ந்ததை பத்ர போர்க்களத்தில் நான் கண்டேன். இப்படி விட்டு முடிப்பான், நீங்க நினைச்சிட்டு ஒண்ணும் செய்யல, அல்ல விடுமா திருந்துனான் நமக்கு கருணை. அது அல்ல என்ன செய்யறா, இந்த 10 வருஷத்துல எவனா திருந்து தௌபா செஞ்சிருந்தா தப்பிச்சிருப்பானா இல்லையா? அல்ல கருணைக்காக என்ன பண்றான்னு கேட்டா, சரி மனுஷன் போ வாங்கிட்டே இருப்பீங்க, அவனுக்கு பெரிய வேலை இல்ல, 1 செகண்ட் இப்படி ஆட்டினா முடிஞ்சு போச்சு. தர்மபுரி கீழே வந்து அப்படி அப்படி லேசா ஆட்டினா பொது போதும் கொட்டி போயிடும். குஜராத் தான் விளங்குதா, 5 செகண்ட் போதுங்க, ரொம்ப எல்லாம் தேவையில்லை. அல்ல ஒரு ஹார்ட் 5 செகண்ட் ஆட்டினான்னு சொன்னா தர்மபுரி அவுட்டு, 10 செகண்ட் ஆட்டினா இந்த மாவட்டமே ஹாலி. புரிஞ்சு போச்சா கதை? அவருடைய வேலையே வேற மாதிரியான வேலை, உருவிட்டு போயிருவான், கீழே வந்து சொருகிட்டு போயிருவான். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து நம்ம செய்யறோம் விட்டுட்டு இருப்பான்னு நினைச்சிடாதீங்க. இப்ப நீ வாங்கினதுக்கு உனக்கு பொம்பளை பிள்ளையை தந்து கணக்கு தீப்பா தான் சொன்னேன். இப்ப நீ வாங்கிருவ, நல்லா இருந்துப்பா நல்லா இருக்க, வாங்கின வீடு வாங்கின நகை வாங்கிட்ட அப்படின்னு இருப்பா. கடைசியில என்ன ஆகும்? முதல் பொம்பளை பிள்ளை, ரெண்டாவது பொம்பளை பிள்ளை, மூணாவது பொம்பளை பிள்ளை, எல்லாம் இவன் இவங்க நடக்கும். தற்கொலை பண்ணிக்கிறோமா இவன் நினைக்குவான். அவன் என்னென்ன சமுதாயத்துல இவனால் நடந்துச்சோ அந்த என்ன புள்ள இவனுக்கு வரும். மூணாச்சே சாவடிச்சிருவான், நாலாவது இல்லையா சாவடி செஞ்சால இவனால எத்தனை பேர் செத்தாங்க, எல்லா எண்ணத்தையும் உண்டாக்கி கடைசியா நோட்டு புக்கை தூக்காம இவனுக்கு மௌத்து வராங்க. நோட்டு புக்கை தூக்கிட்டு என்ன செய்யணும், ஜும்மாவுக்கு போய் கும்பராளி வந்திருக்கிறேன், இது வராம இவனுக்கு மௌத்து வராது. ஏன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகி தாவத் அல் மஸ்லூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்து கொள். பிரார்த்தனை இருக்குல்ல, ஒருத்தர் துவா செய்யறார் அவுளியா மகான், நீங்க துவா செய்யுங்க கேட்கிறோம். எந்த மகான் துவாவுக்கு சல்லி காசுக்கு புண்ணியம் கிடையாது, மகான் யார் கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் முடியாது. எதுக்கு பயப்படணும் தெரியுமா? நம்மால் ஒருவன் பாதிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால் உடனே கையை பிடிச்சிட்டு போய் கை ஏந்திட்டான் அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்கத. தெருவில் போயிட்டு இருக்கான், ஓங்கி மேலே குத்துற அவன் கையை ஏந்தினான்னு வைங்க, நம்ம கதை கண்டல யாரெல்லாம் இது கேட்க மாட்டியா? நம்ம அடி சும்மாதான போனேன், என்ன போய் அடிக்கிறாங்களே, நம்ம அடி சும்மாதான போனேன் இப்படின்னு கையை ஏந்தினான்னு வைங்க, அவ்வளவுதான் கதை. இத கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகைய தாவத்தல் மதுலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துகொள்.
பைனஹு லைஸ பைனஹா பைனல்லாஹி ஹிஜாப், அதற்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில திரை கிடையாது. நேரடி கனெக்ஷன். பாதிக்கப்பட்டவங்க, இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க பெண்கள், என்ன பாதிப்பு, 35 வயசு கண்ணி கையை ஏந்தினால் அவ என்ன ஏந்துவா, 40 வயசு கண்ணிகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள், 35 வயசு கண்ணிகள் இருக்கிறார்கள். இந்த பெண்ணோட கூட படித்த ஒரு பொம்பளைக்கு வந்து 16 வயசுல கல்யாணம் ஆகி, அவ மகளுக்கு இன்னொரு 16 வயசுல கல்யாணம் ஆகி, அது ஒரு 3 வயசு பிள்ளைய வச்சுட்டு பேத்தி உட்காந்துட்டு இருக்கு. இவன் 35 வயசு கண்ணியா இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாதிப்பு இது. கையை ஏந்தனா ரொம்ப நேரம்லாம் ஆகாது. யார் இல்லாத கேட்க மாட்டியா, கூட அநியாயம் பண்றாங்களே, 35 வயசு ஆச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே என்று அநீதி இழைக்கப்பட்ட அந்த பெண்கள் கையேந்தினால் அதனுடைய ரிசல்ட் லேசா இருக்காரு, கடுமையானதா இருக்கும், பயங்கரமானதா இருக்கும். பாதிக்கப்பட்டவர்களுடைய இதுலையும் காருங்க, இந்த பாதிப்பு கூட சின்ன ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்கு ரசூல் அல்லாஹ் சொல்றாங்க. என்ன அற்பமான விஷயம், ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி முஆத் இப்னு ஜபலை அனுப்புகிறார்கள். அனுப்பும் போது ஜக்காத் வசூலிக்கன்னு போற, ஒரு வீட்டுல போய் ஆடு வச்சிருப்பான், 100 ஆட்டுக்கு 1 ஆடு வாங்கணும், 100 ஆடு வச்சுக்கிறான், 1 ஆடு வாங்கும் போது அவன் சிறப்பா வளர்ப்பான ஒரு ஆடு, அந்த ஆடு பிடிச்சுட்டு வந்துறாரு, என்னடா நடுத்தரமான ஆட்டை வாங்கிக்குவான், 100 ஆடு வச்சிருப்பான், அதுல ஒண்ணு அவன் விருப்பமான ஒரு ஆடை வச்சிருப்பான், அதை வாங்கிறாரப்பான்னு சொல்லிவிட்டு அதுல இதையும் சேர்த்து விடுறாங்க. பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு பயந்துக்க அவன் கையேந்திட்டான்னு சொன்னா அவ்வளவுதான் அவன் கதைங்கிறாங்க. அப்ப ஜக்காத்துக்காக வேண்டி, பொது நிதிக்காக வேண்டி ஒரு மனுஷன் கொஞ்சம் 10 பைசா தர வேண்டியது இல்ல, 10.5 பைசா வாங்கிட்டா அவன் கையேந்தினால் உன்னுடைய கதை வீணா போயிரும் சொல்றாங்களே. நீ வாங்குறது என்ன அப்படிப்பட்ட ஒண்ணா, சமூகத்துக்கு வாங்க போறியா, வரதட்சணை வாங்கி போறிய, நற்பணிகளுக்கு செய்ய போறியா, முஆத் இப்னு ஜபல் நல்ல காரியத்துக்கு வசூல் பண்ண போனாரு, அந்த வசூல் பண்ற விஷயத்துல பாரபட்சமா நடந்த அவன் கைய யாருல, நான் விருப்பம் அந்த ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நடுத்தரமான ஆட்டை பிடிக்கல என்று கையேந்தினால் அல்லாஹ் உன்னை தண்டிச்சிருவான் என்று எச்சரிக்கிறாங்களே. எவ்வளவு பெரிய கொடுமை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்ப இதுல இருந்து விடுபட வேண்டும். அதே நேரத்தில் நீங்க வாங்கல, சில பேர் அப்படி ஒரு எண்ணம், என்னது நாங்க வாங்காவிட்டால் எங்க வீட்டு பெண்களை யாரும் சாப்பி கட்டி கொடுக்க வேண்டுமே, இதெல்லாம் அல்லாஹ் மறந்த பேச்சு, இப்ப நாங்கெல்லாம் வாங்கவில்லை. நீ இந்த மேடையில பேசிட்டு இருக்கிறோம் கேட்டா 22 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க மாட்டோங்கிறதுக்காக நீங்க ஜமாத்துல பதிவு பண்ண மாட்டேன், வரதட்சணை வாங்க மாட்டோம்னா அது எப்படி நாங்க எல்லாம் வாங்க இப்படி வாங்காம இருப்பார் என்று நிறுத்தி விசாரித்தார்கள். போராடி வாங்க முடியாது, நகர் தான் கொடுப்போம், 22 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அன்னைக்கு அந்த புரட்சி பண்ணணும், இன்னைக்கு என்ன நிலைமை, எங்க குடும்பத்துல வந்து வரதட்சணைங்கிற பேச்சே இருக்க முடியாது, எந்த பொம்பளை பிள்ளைய நாங்க கொடுத்த கிடையாது, நாங்க வாங்காத காரணத்தினால் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் சல்லி காசு இல்லாமல் சிறந்த சிறந்த மாப்பிள்ளைகள் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் நாங்க கல்யாணம் பண்ணிருக்கோம், குடும்பத்தை எங்க சொந்தத்தில் உள்ள எந்த ஒரு பெண்ணுக்கும் நாங்க கொடுங்க, ஏன் நாங்க வாங்கலன்னு உறுதியா இருக்கும் பொழுது எங்க பொம்பளையில கட்டி கொடுக்கணும் எவன்ட்டையும் 10 காசு நான் கேட்ட கிடையாது, நாங்கள் கொடுக்கவும் கிடையாது, அந்த நிலையை அல்லாஹ் எங்களுக்கு உண்டாக்குறது கிடையாது. உனக்கு அல்லாமல் நம்பிக்கை இல்ல, நீ வாங்க மாட்டேன் முடிவெடுத்து பார்ப்பா, எல்லாரும் முடிவெடுத்துட்டு வாங்காத மாப்பிள்ளை நான் அம்பிட்டு போயிருமா, பெருமையில புறக்கி எடுத்துருவாங்க, ஊரே வாங்கிட்டு இருக்குங்க, எங்க குடும்பத்துல மட்டும் சம்பந்தம் பண்ணுவான், ஏன் ஒண்ணும் தரமாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்றான், இன்னைக்கு என்ன நிலைமை, அப்படி ஒழிக்க முடியுமா, நடக்குமா, சில பேர் நடக்கும். 22 வருஷம் முன்னாடி நாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சோம், எங்க சொந்த ஊர்ல இன்னைக்கு ஒழிச்சிருக்கோம், 22 வருஷமா கத்தி எங்க சொந்த ஊர்ல தீர்மானம் போட்டு வாங்குவதில்லை, ஜமாத்தார்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், உளமாக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், தள்ளிவாட்டுக்கள் பண்ணிருக்காங்க, நடக்காதா, ஊர்ல தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். அதை கூட வின் டிவியில நாங்க ஒளிபரப்பு பார்த்திருப்பீங்க, இந்த வாரம் உணர்வுல வந்திருக்கு பார்த்திருப்பீங்க, போட்டிருக்கோம், உங்க கையில நோட்டீஸா கூட அடிச்சு கொடுத்திருக்கிறார்கள் பார்த்திருப்பீங்க, என்ன தீர்மானம் போட்டிருக்கோம், ஊர்ல உள்ள எல்லா ஜமாத்தும் எல்லா மக்களும் கூடி அனைத்து மௌலவிகளையும் கூட்டி வைத்து அனைத்து நிர்வாகிகளையும் கூட்டி வைத்து இந்த அக்கிரமத்தை ஒழிக்கணுங்கிற முடிவை எடுத்து அமுலாகிருச்சு, வரதட்சணை வாங்கக்கூடாது, வாங்கினா கலந்துக்கிற கூடாது. இன்னைக்கு ஆனா என்ன நிலைமை, வர ஜமாத்துகள்ல கமிஷன் வாங்குறான், வரதட்சணையில 1 லட்சம் வாங்குறியா, ஜமாத்து 10,000 ரூபாய் கொடுக்குது,
2 லட்சம் வாங்குறியா 20,000 கொடுத்துரு. திருக்குது எத்தனை ஜமாத்துகள்ல கமிஷன் வாங்கக்கூடிய நிலைமை எல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. வரதட்சணைக்கு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுக்குறீங்க, ஒழிக்கணும். அப்ப ஜமாத்தார்களுடைய கடமை என்ன? உறுதியா நிலைப்பாடு எடுங்க, இந்த கொடுமையை இந்த நிமிஷத்துல ஒழிப்போம். எல்லாருக்கும் நல்லது. ஒரு ஆர்டரை ஒழிச்சு விட முடியும். எல்லாருமே ஒழிக்க விரும்புகிறார்கள், யாரும் ஆசைப்படவில்லை, எல்லாரும் ஒழிக்கதான் ஆசைப்படுறாங்க. ஆனா என்ன பிரச்சனை? நம்ம ஒழிச்சுதான் நம்ம தங்கச்சிக்கு இது என்ன ஆகும் நினைச்சுக்கிட்டு தயங்குறான். டோட்டலா ஒழிச்சிட்டீங்கன்னா எவனும் கொடுக்க வேண்டியதுல எவனும் வாங்க வேண்டியதுன்னு வந்துருச்சுன்னு சொன்னா ஒருத்தரும் அதை எதிர்க்க மாட்டார்கள், ஒருத்தருக்கு அதுல அப்ஜெக்ஷன் இருக்காது. அது வாட்டு குமர்கள் கரையேறிக்கிட்டே இருக்கும், சரசர சரசரன்னு ஓடி போயிடும். அப்புறம் தப்பு நடக்காது, அப்புறம் தவறான நடத்தைகளுக்கு போக மாட்டார்கள், அப்புறமே சிசு கொலை இங்க இருக்காது, தற்கொலை இருக்காது, மனநோய்கள் இருக்காது. அடுத்தவர்கள் பார்த்து மெச்சத்தக்க சமுதாயம் நல்லா சொல்றான, மக்களுக்கெல்லாம் நீங்கள் மாடலாக இருப்பதற்காக உங்களை வந்து நடுநிலை சமுதாயம் ஆக்கணுங்கிற அல்ல. நீங்க மாடலாவா இருக்கிறீங்க? இருக்கிறீங்க மாடலா. என்ன மாடலா இருக்கிறீங்க? வரதட்சணை வாங்குறது அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க, இந்த அடிப்படை தான் கத்துக்கிட்டீங்களே தவிர இத்தனை வழியில் வாங்கலாம் என்பது அவனுக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு மாடலா இருக்கிறீங்க. அவன் கல்யாணத்துலதான் வாங்கினாங்க, நீங்க என்ன பண்றீங்க? கல்யாணம் அன்னைக்கு ரூபாய் கேட்பான், இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க அவங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதையெல்லாம் தாண்டி கல்யாணத்துக்கு முந்தி ஒரு வரதட்சணை வாங்குறீங்க. சோறு பிச்சைக்காரத்தனமா எத்தனை சகனுக்கு சோறு தருவீங்கன்னு கேக்குறீங்க, சோறு வரதட்சணை. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? நகை எவ்வளவு போடுங்கன்னு தனியா கேக்குறீங்க, ரூபாய் எவ்வளவு தருவீன்னு கேக்குறீங்க. கல்யாணத்துக்கு பிந்தி விடுறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு காரணம் சொல்லிக்கிட்டு என்ன செய்யறீங்க? அந்த சீரு இந்த சீருன்னு சொல்லி புது புது சீரை வாங்கிட்டு அதை குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு புள்ள பெற்றாலும் விட மாட்டேங்கிற பிரசவத்துக்கு பெத்து புள்ளைய பெத்தா புள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்கு ரூபா அந்த முடிவு பெறீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு புள்ள பெத்தா இவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறீங்க. அவன் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 10,000 மதுரை பக்கம் எல்லாம் போனீங்கன்னா முஸ்லீம் இருக்கிறாங்க, வேற சமுதாயம் இருக்கு. தேவர் சமுதாயத்துல போய் கேட்டா வரதட்சணை கேட்கறாங்க, கொடுமையா இருக்கப்பாங்க. என்னையா கேட்கறாங்க? 10,000 கேக்குறாங்க. 10,000 கேட்கறது அவன் குடும்பம் நம்ம வந்துட்டு 10,000 என்ன பண்றதுக்குறான்? நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? இங்க என்ன ரேட்டுங்க? 51. நாட்டிலேயே வறட்சி தாண்டவமாகக்கூடிய 2-3 மாவட்டத்தில் தருமபுரி 1 எங்க மாவட்டம் அது மாதிரி உள்ளதுதான். இந்த வறட்சி தாண்டவம் ஆடக்கூடிய 2-3 மாவட்டங்கள்லயே 51 எங்கெங்க போறது? 50 என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம்? வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி வந்துட்டு இருக்குது, அல்ல வருஷத்துக்கு ஒரு நாள் தண்ணி தர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வாரத்துக்கு ஒரு நாள் விடுறாங்க, டெய்லி வருதா? 10 நாளைக்கு ஒண்ணு வருதா? அப்புறம் 10 வாரத்துக்கு வரும், 2 வாரத்துக்கு வருதுல? அப்புறம் வர பாருங்க. அல்லாஹ் வந்து இப்படித்தான் சோதிப்பான், அல்லாஹ் வந்து தண்டிக்க ஆரம்பிச்சான் அட பாவிகள் அநியாயம் பண்றீங்க கேட்பான். அதனால இந்த இங்க 51 இது உங்க 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 பகுதிக்கு இது ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் 1 கிலோ நகை 1 கோடி வரதட்சணை வாங்கக்கூடிய ஊர்கள் இன்னைக்கு இருக்கிறது. 1 கிலோங்க நகை, அதுக்கப்புறம் என்னது? 1 கோடி. 1 கோடி ரூபாய் வரதட்சணை கீழக்கரைக்கு போனீங்கன்னா இது மாதிரி சாதாரணமா பார்க்கலாம். ஒன்ன பெத்தவனே ஒரு ஊடு ஒன்று கட்டிடணும், வீடு ஒன்று கொடுத்துடணும், 1 கோடி ஒன்று கொடுக்கணும், அதுக்கப்புறம் 1 கிலோ நகை வேற கொடுக்கணும். அவங்களுக்கு அது சரி, உங்களுக்கு இது சரி, ரெண்டும் கஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி 50 ரூபா கஷ்டமோ அதே மாதிரி அவனுக்கு 1 கோடி வருவாங்க. அப்படித்தான் அந்த மாதிரியான அளவுக்கு எல்லாம் அடுத்தவனுக்கு கத்து கொடுக்கிறோம். உலகத்திலேயே 1 கோடி வரதட்சணை எங்கேயுமே இருக்காது, உலகத்தில் இருக்காது. நம்ம தான் முஸ்லீம் தான் சாதனை படைக்கிறோம். எந்த சமுதாயம் வரதட்சணை உண்டாகுனுச்சோ அவன் எல்லாம் 10,000 தாண்ட மாட்டேங்கிறான். நம்ம இட நாடு கேட்டா பாஸ்டா வண்டி போயிட்டே இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொன்னா திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு எல்லா ஜமாத்து வாங்க, ஒழிச்சே தீர்வு. கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் சிரமப்படணும். ஆனால் யார் ஒருத்தர் இந்த முன்மாதிரியை உண்டாக்கிட்டு போனானோ அவனுக்கு எல்லா மறுமையில் என்ன தருவான் தெரியுமா? மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் பழகு அஜுருஹா அஜுருமன் அமிலபிகா. யார் ஒருத்த நல்ல ஒரு வழிமுறையை மக்கள்கிட்ட ஏற்படுத்திட்டு போறானோ, எத்தனையோ ஜமாத் தலைவர்கள் உங்க ஊருக்கு வந்திருக்கலாம், இப்ப உள்ள ஒரு ஜமாத் நிர்வாகிகள் ஒரு முடிவெடுத்து ஒழிச்சுட்டாங்க, இப்ப ஒழிச்ச நன்மை மட்டும் உங்களுக்கு கிடைக்காது, இது அடுத்த வருஷமும் இருக்கும், அடுத்த வருஷமும் இருக்கும். இந்த வரதட்சணை இல்லாத ஒரு திருமணம் எத்தனை இந்த பகுதியில் நடக்கிறதோ நீ முகத்தா போன பிறகும் இதனுடைய நன்மையில் உனக்கு பங்கு இருக்கிறது. அங்க வந்துட்டு ராயல்டி மாதிரி வந்துகிட்டு இருக்கும். ஒளிச்சு கட்டினீங்கன்னு வைங்க,
நம்ம இந்த ஜெனரேஷன் நம்ம ஒழிச்சு கட்டணும் நம்ம திட்டுறோம். நம்ம அப்பும் பாட்டன் காலத்துல ஏதோ ஒரு சைத்தான் பண்ண ஒரு வேலையே இன்னைக்கு நாம சுமக்குறோம். இந்த வரதட்சணைங்கிற பழக்கத்தை எந்த சைத்தான் உண்டாக்கி இங்க திரிச்சானோ, நீ வாங்குற வரதட்சணையில சைத்தானுக்கு பங்கு இருக்கிறது. அது ஓம் பாட்டினா இருந்தாலும் சரி, ஏன் பாட்டினா இருந்தாலும் சரி, எவன் இந்த வரதட்சணை வாங்கி திணிச்சானோ அவன் வாங்கின குற்றம் மட்டும் அவனை சேராது, ஓம்பாவத்தையும் சேர்த்து சுமக்க போகிறான். அதே மாதிரி நன்மை செய்து நம்ம போவோம். நம்ம ஜெனரேஷன்ல மறுமைக்கு நன்மை தேடுவதாக இருந்தால் ஒழிச்சு கட்டும். ஒவ்வொருத்தரும் சங்கற்பம் எடுத்து ஒழிச்சு கட்டணும்னா அடுத்தடுத்து வாங்காம வரக்கூடிய எல்லா திருமணத்தினையும் நமக்கு ஒரு பங்கு, நமக்கு ஒரு நன்மை, நமக்கு ஒரு உறவு. எங்களை கூட தள்ளிடும், நம்மளே முடிப்பு. நம்ம இவ்வளவு அமல் செய்யலையப்போ அல்ல அவனு மூட்டை மூட்டையா கொண்டு அமலை கொண்டாந்து போடுவான். யாரெல்லாம் நம்ம முடி செய்யலையே, அடே நீ செய்யலடா, நீ செஞ்ச ஒரு காரியத்தை பார்த்து பார்த்து மூட்டு பேர் செஞ்சது உன் பங்கு இந்த அப்படி ஓர் ஆயத்தி இப்படி அப்படின்னு நல்லா தருவான். அப்ப நம்ம மறுமை பேரை அடைவதற்கு வந்து இது ஒரு நல்ல தரணும், அல்லாஹ் கொடுத்து நல்ல வாய்ப்பு. அப்ப நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும், அல்லாஹ்வுக்கு பயந்து எடுப்போமா. என்ன முடிவு எடுக்கணும், என்ன இப்ப நல்ல வாசனை நல்லா கவனிச்சுக்கணும், நீங்க எடுங்க, அல்லாஹ் உதவி செய்வான். இந்த காரணம் காட்டாதீ, தாய் தாய் சொன்னாங்க, தகப்பன் சொன்னாங்க, அதனால அல்லாட்ட எடுபட. ஆம்புளப்புள்ள வச்சிருக்கிறவங்க ஒரு வயசு பிள்ளைய வச்சிருந்தாலும் சரி, என் ஒரு வயசு இன்னைக்கு பிறந்த பிள்ளைய வச்சிருந்தாலும் சரி, என் புள்ள பெருசாகி கல்யாணம் பண்ணும் பொழுது நான் அதுக்கு வரதட்சணை வாங்க மாட்டேன். ஆம்புள பிள்ளைய வச்சிருக்கிறவங்க மாப்பிள்ளைகளா எத்தனை பேர் இருப்பீங்க, நீங்களே நீங்க மாப்பிள்ளைகளா இருக்க இளைஞர்கள் என்ன தீர்மானம் எடுக்கணும், யாரெல்லாம் என் தாய் சொன்னாலும் என் தகப்பன் சொன்னாலும் எவ்வளவு பெரிய நெருக்குதல் எனக்கு வந்தாலும் எவ்வளவு பெரிய பண கஷ்டம் வந்தாலும் நான் வாங்க மாட்டேன், வாங்கணும் வற்புறுத்தினாங்கன்னு சொன்னா அதை மீறிக்கிட்டு நான் செய்வேன், ஒழிச்சு காட்டுவேன், உனக்கு பயந்ததை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான உறுதி வந்து இளைஞர்கள் மத்தியில் செய்யணும் வரணும். அதே மாதிரி பெண்கள் எடுக்கணும், இந்த வரதட்சணை வாங்குற பேடிகள் பொண்ணை எங்களுக்கு வேணாம், ஒன்பது நாங்க கட்ட மாட்டோம். ஆமா ஆம்பளை செய்த வேலையை செய்யல, பொம்பளை வேலை தான் செய்யறான். மார்க்கு வந்து பொம்பளை வாங்க சொல்லுது, ஆம்பளை கொடுக்க சொல்லுது, அப்ப பொம்பளை வேலை தான் செய்யறான். தெளிவா முடிவெடுங்க, எங்களுக்கு மார்க்கம் சொல்ற பிரகாரம் மகர் தந்து மனம் முடிக்கிற மாப்பிள்ளை தான் எங்களுக்கு வேணுமே தவிர, எங்களிடத்துல எங்கள்ட்ட வசதியே இருந்தாலும் எங்க தாய் தகப்பனுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நாங்க கொடுக்க மாட்டோம். காசுக்காக வேண்டிய என்னை கல்யாணம் பண்ணக்கூடியவன் எனக்கு வறுமை ஆயிட்டா எப்படி வச்சு காப்பாத்துவான், கடைசி வரைக்கும் காசு கட்டி விட்டுவானே, இவன் எப்படி நம்புறது, பணத்தை வச்சு தீர்மானிக்கூடியவன் நம்பி நம்ம எப்படி கழுத்து நீட்டுறது என்பதையெல்லாம் யோசித்து முடிவெடுக்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு மகர் தந்து கல்யாணம் முடிக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு தான் நாங்க வந்து வாழ்க்கைப்படுவோம், இல்லைன்னா வாழ்க்கைப்பட மாட்டோம். எங்களுடைய பொம்பளை பிள்ளைகள, பொம்பளை பிள்ளை பெற்றவங்க நீங்க இருப்பீங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாருமே பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க தீர்மானிக்கணும். என்ன முடிக்கணும், எந்த நெருக்குதல் வந்தாலும் சரி, யாரெல்லாம் உன்னுடைய உதவியை நாடுவோமே தவிர குடுக்கிற நிலைக்கு வரமாட்டோம், உனக்கு பயந்து எல்லாரும் உறுதிமொழி எடுக்கணுங்க. அப்புறம் இந்த பால் ஊத்திட்டு போன கதையா போயிடக்கூடாது. பால் ஊத்தின தெரியுமா, பாலை எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அண்டா வச்சிருக்குது. எல்லாரும் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, எல்லாரும் பால் ஊத்த போறாங்க, நம்ம ஒரு ஆள் மட்டும் தண்ணி ஊத்துவோம், தெரியவா போகுது. ஒருத்தர் நினைக்கிறான், இப்படி அம்பிட்டு நினைச்சுட்டாங்க, தொடர்ந்து பார்த்து தண்ணி தான் இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணிருக்கா, எல்லாருமே பால் ஊத்துவாங்க, நம்ம மட்டும் தான் தண்ணி ஊத்துறோம் அப்படின்னு போயிடாதீங்க, கடைசியில எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் ஆகி போயிடும். அதனால என்ன பண்ணணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த பாலஞ்சி கலத்தனமா கொடு, நம்ம மட்டும் கொடுத்துருவோம், எல்லாரும் தான் கொடுக்காம இருக்கிறாங்க, நம்ம பொண்ணுக்கு மட்டும் கொடுத்துருவோம், ரகசியமா கொடுத்துருவோம் அப்படி நினைச்சிடாத. அப்படி அம்பிட்டு நினைக்க ஆரம்பிச்சு அந்த கல்ல என்ன வந்துச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன வந்துடும், அல்ல அவளுடைய உதவி கிடைக்காது. எந்த நெருக்கடியிலையும் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை வச்சுக்கிறோம் தீர்மானம் பண்ணு, வரஞ்சு எந்திரிச்சு போடான்னு சொல்லுங்க. என்ன போடுவீன்னு கேட்டா விளக்க மாத்துல அடி போடுவோம்னு சொல்லுங்க. அந்த கேக்குறான் பொண்ணை பேசும் போதே என்ன தருவிய என்ன போடுவீன்னு கேட்பான், சிறுபடி தருவோம் அப்படின்னு சொல்லணும். எந்த போடா நாய், கல்யாணம் பண்றத மார்க்கம் சொல்றபடி கல்யாணம் பண்றது இங்க வா, இல்லன்னா வெளியே போன்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யணும், சண்டை உறுதியா நீங்க நின்று பாருங்க. அல்ல நமக்கு எல்லாம் மிஞ்சி அல்ல ஒருத்தர் நல்லா யோசிச்சுக்கோங்க, அல்லாவுடைய அருளை கண்ணு முன்னாடி அனுபவிக்கிற சமுதாயம் நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு புரியுற உதாரணத்தை சொல்றேன், நம்மளை சுத்தி எத்தனை சமுதாய மக்கள் வாழ்றாங்க, அந்த சமுதாயத்தினுடைய நிலை என்னன்னு கேட்டா ஆம்பளையும் வேலைக்கு போவாரு போறாரா, பொண்டாட்டியும் வேலைக்கு போவோம், அக்கா தங்க சேர்ந்து அவங்களும் வேலைக்கு போவாங்க, அம்மா அப்பாவும் வேலைக்கு போவாங்க, குழந்தையும் வேலைக்கு போவாங்க,
அவங்கள பொம்பளை அம்புட்டு பேர் போய் வேலைக்கு போவாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம். ஒரு 10 பேர் குடும்பத்தில் தான் என்ன கணக்கு பண்ணிக்கிறங்க. 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு கொத்தனாருக்கு 200-300 ரூபாய் கிடைக்கும். சித்தாளா இருந்தாலும் 100 ரூபாய் கிடைக்கும் இன்னைக்கு. அப்ப 100 ரூபாய் சம்பளம் வச்சு பார்த்தாலும் 10 பேர் வேலைக்கு போனா 1000 ரூபாய் ஆச்சு. மாசம் 30,000 ரூபாய் சவுதிக்கு போனா கூட சம்பாதிக்கல. அப்ப மாசம் 30,000 ரூபாய் கணக்கில் ஒவ்வொரு குடும்பம் சம்பாதிக்கிறாங்க. எல்லாம் வேலைக்கு போறாங்க. அவர்கள் எப்படி வெளியில அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாரு. இந்த சமுதாயத்தில் என்ன சம்பாத்தியம்? உங்க அம்மா கலை எடுக்க அனுப்பியிருக்கிறே, நீ உன் தங்கச்சி கலை எடுக்க அனுப்பியிருக்கியா, உன் பொண்டாடி அனுப்புவியா? ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிறான் இந்த சமுதாயத்தில், ஒரே ஒரு ஆம்பளை. ஒரு மளிகை கடையில் சேர்ந்து 1,500 ரூபாய் அனுப்புறான், 2,000 ரூபாய் அனுப்புறான். அதுல தான் அவன் சோறு திங்கிறான், கொண்டாடிக்கு சோறு கொடுக்கிறான், தாயிருந்த கவனிக்கிறான், மருத்துவத்தையும் பார்க்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு பீஸ் கட்டிக்கிறான், உதவிகளும் செஞ்சுக்கிறான், சேர்த்து வைக்கிறான். அதான் வீடெல்லாம் பிரச்சு பிரச்சா இருக்கு. எல்லாம் குடிசையில் இருக்கான். 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் குடிசையில் இருக்கிறான். 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒருத்தன் சம்பாதிக்கிறான், 10 பேரை சுமக்கிறான். அவன் நல்லா இருக்கான், நல்ல நகை நட்டு போட்டு யார் இருக்கான்னு கேட்டு பாருங்க. கணக்கில் எடுத்தால் நீங்கள் வறுமை கோட்டு கீழே, வரக்கத்தில் எடுத்தால் நீங்க தான் எல்லாத்துக்கும் மேல. உங்களை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்? அல்லாஹ்வை மட்டும் நம்பின காரணத்தினால் அந்த 1,000 ரூபாய் வந்து 50,000 ரூபாய் வேலையை செய்கிறது. 50,000 ரூபாய் சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கு மேல கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். 2,000 ரூபாய் சம்பாதிக்கிற உனக்கு அதுல எல்லா தேவையையும் மிச்சம் பூர்த்தி செய்து 500 ரூபாய் மிச்சமாக்கி வைக்கிறான் ரப்புல் ஆலமீன். கண்ணு முன்னாடி அல்லாஹ்வுடைய அருளை அனுபவிக்கிற சமுதாயம் உலகமே ஆச்சரியத்தோடு, இவங்க எப்படிடா வேலை இல்லைங்கிற அனுபவம், சுத்திட்டு இருக்கிறான், ஒத்தனம் சம்பாதிக்கிறான், வீட்டுல நல்லா இருக்கானுல என்று சொல்ற அளவுக்கு ஆக்கியிருக்கிறான்ல. அழகா நீட்டா இருக்கிற டிரெஸ் ஒரு ஆளுக்கு 10 சட்டைக்கு குறையாம வச்சிருக்கோம் எல்லாருக்கும். ஒண்ணுக்கு மாத்து சட்டை இருக்காது. டெய்லி ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு போட்டுக்கிற சட்டைக்கு மாத்து சட்டை இருக்காது, பீரோல் இருக்காது, கட்டில் இருக்காது, ஏசி இருக்காது, வக வகையான ஆடம்பரங்கள் என்னென்ன இருக்கிறோம் எல்லாத்தையும் அதிகமா நாம தான் அனுபவிக்கிறோம். ஆனால் வருவாய் நமக்கு தான் உலகத்தில் இந்தியாவில் நமக்கு ரொம்ப கம்மி. இந்தியாவில் குறைந்த வருவாய் உள்ள ஒரு சமுதாயம், வறுமை கோட்டு கீழே உள்ள சமுதாயம் நம்ம தான். அந்த குறைந்த வருவாயிலேயே மற்றவர்கள் அனுபவிப்பதை விட அதிகமாக அனுபவிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள் நம்ம தான் இருக்கோம். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு இருக்கிறான், அவன் மேல நம்பி போடு, வாங்க மாட்டோம்னு எடுத்து பாரு. கரை ஏத்துறதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. 10 குமர் இருக்கட்டும், அவன் கரை ஏற்றுவான். கல்பு மாத்திரம் அல்ல, யாரு பணத்தை தத்து கரை ஏற்ற மாட்டான். கல்லிபுல் குலூப் அல்லாவுக்கு ஒரு பேர், உள்ளங்களை புரட்டுறவன். அல்ல என்ன செய்வான், இந்த பொண்ணு வயசாச்சு, அந்த பையனுக்கு மனசுல அப்படி மாத்தத்தை உண்டாகும் அப்படின்னா அவனை வந்து கேட்பான், நான் அல்லாவுக்கு கல்யாணம் பண்ண போறேன், வரதட்சணை வேணாம். இப்படி வழிய கொண்டா விடுவாங்க. அவன் என்ன பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டான். அல்ல கல்வை கையில வச்சுக்கிறான், மனிதனுடைய உள்ளங்களை ஆள் கையில வச்சிருக்கான். அங்க ஒரு பெட்டிஷனை போடு, நீ நடக்கிறத பாரு. இந்த நம்பிக்கை, இந்த ஆன்மீக பலன் நமக்கு வேணும். நம்பிக்கை உண்மையாக இருக்கணும், அல்லாஹ் கண்டிப்பா உதவி செய்வான், செய்து கொண்டிருக்கான். இன்னைக்கு 1,000,000 சகோதரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 20 வருஷ காலத்தில் 10,000 மேற்பட்ட திருமணங்கள் வரதட்சணை இல்லாமல் நடந்திருக்கிறது. மேலப்பாளையம் போன்ற ஊர்களிலே இன்றைக்கு பாக்குறீங்க வரதட்சணை இல்லாத திருமணங்கள் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு கேட்டா, வாரத்துக்கு 3-4 திருமணங்கள் ஒரு ஊர்ல நடக்குது. அது மாத்திரம் நடக்கல, எந்த அளவுக்கு இளைஞர்கள் அந்த பக்குவத்தில் வந்துட்டாங்கன்னா, வாங்கினதை திருப்பி கொடுக்கிறோம், திருப்பி கொடுக்கறாங்க. அறியாமை காலத்துல வாங்கினத இப்ப கூட ஒருத்தர் பாருங்களேன், நான் திருப்பி கொடுக்க வந்து நான் தயாரா இருக்கிறேன்னு எழுதி கொடுத்து போயிருக்காரு. என்ன எழுதி கொடுத்துக்காரு தெரியுமா? நான் ஒரு அரசு அலுவலர், பெயர் சொல்ல விரும்பலவர், என்கிட்ட வரதட்சணை வாங்கினேன் அரசு ஊழியர் சொன்னார், வேலை போயிடும். அவருக்கு இந்திய சட்டப்படி வாங்கக்கூடாது, அதனால அவர் பெயர் சொல்ல மாட்டேங்கிறாரு. திருமணத்தின் போது 5,786 ஆரம்ப காலத்தில் பண்ணிருப்பார்கள், கம்மியா இருக்கு, வாங்கிட்டாராம். நான் இதை வந்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாத நிலையில வந்து நான் வாங்கிட்டேன், இப்ப முழுமையா அறிவு பெற்றதுனால நான் திருப்பி கொடுக்க நினைக்கிறேன், ஆனால் எனக்கு மொத்தமா முடியாது, ஒரு பகுதியாக ஒரு 500 ரூபாய் நான் இப்ப கொடுக்கறேன், இன்னும் என் மாமியார் பேட்டு நான் கொடுத்துறேன், இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஒருத்தர் எழுதிக்காரு. இந்த மாதிரியான உணர்வுகள் வந்துருச்சுன்னு சொன்னா வாங்க மாட்டான். வாங்கினதை கொடுக்கணுங்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னா, வாங்குற திருப்பி கொடுக்கற அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாம் பக்குவப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அதனால காத்து மிராண்டி தனத்தை எல்லாம் விட்டுட்டு சங்கர்பாடுமா எடுக்கலாமா? அத உறுதிமொழி கைது அல்லாமல் ஆணையாக நாங்கள் வரதட்சணை வாங்கவும் மாட்டோம்,
கொடுக்கவும் மாட்டோம், பணமாகவோ நகையாகவோ கடனாகவோ ஆகவோ ரொக்கமாகவோ பெண் வீட்டாரிடமிருந்து எந்த ஒன்றையும் நாங்கள் கேட்டு பெறமாட்டோம். இது அல்லாஹ் மேல உறுதி. நீங்களா நினைச்சு புரியலாம், உங்களுக்கு தானே உலக தரும். சொல்லுங்க கைத்துக்கு நல்லா எல்லாரும் ஓகே எல்லாம். அப்ப இந்த மாதிரி முடிவெடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாரையும் இந்த வரதட்சணைங்கிற நிறைய சமூகத்தையுமே நிறைய இருக்கு வட்டி இருக்குது. வட்டியை பத்தி பத்து நிமிஷம் பேசினா அது சரியா வராது. ஒரு தீமையை எடுத்தால் ஒழுங்கா எடுத்துன்னு செய்யணும், அதுல இருந்து விடுபட வேண்டும். அப்ப இந்த வரதட்சணை தீமையில இருந்து விடுபடணும். ஜமாத்தார பிரஸ் பண்ணீங்க, நிர்பந்தப்படுத்தணும், வற்புறுத்தணும். ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருப்பீங்க, இளைஞர்கள் எல்லாம் திரண்டு போய் நம்ம ஊர்ல தீர்மானம் கொண்டு வர்றீங்களா இல்லையா என்று கட்டாயப்படுத்தி தீர்மானம் போட வைக்கிறது. நீங்க எல்லாம் சொல்லும்போது ஜமாத் மறுக்க முடியாது, மக்கள்லாம் சேர்ந்து கேட்கும் பொழுது. அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் உண்டாக்கிட்டோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த பேயை ஒழிச்சு கட்டிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீமையிலிருந்து இந்த சமுதாயத்தை காத்து அருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். ஆஹ்ருதாவான அனிஹம்துல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை மற்றும் நூற்றுக்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பி ஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர்த்தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1.